ಶ್ರೀಮತಿ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಅಡಿಯನ್ ಸ್ವಾಮಿ ಡಿ ಎ ಜೋಸೆಫ್ ಇನ್ನಕ್ಕೆ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಪತಿ ಮುಖ್ಯ ನಾಮಾಂಗ ಪತಿ ಲೌಕಿಕತ್ತಕ್ಕೆ ಒಬ್ಬಳು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಂಡು ಅವರು ವಳಕಂ ಕೊಡ್ಪಾರ್. அது ஏற்கனவே டைம் ரொம்ப இங்கே ரொம்ப டைம் ஆகிடுது, அதனால் காலம் பொன்னானது, அதனால் இப்போவே அவர்கிட்ட மைக்கு கொடுத்து தொடங்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். சிறு ராஜெல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுபா. நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்றில்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அருள்மிருகு மாதவ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே, செயல் அலுவலர் உயர் திரு ராஜா இளம்பெருவழுதி எம்ஏ அவர்களே, தக்கார் மற்றும் துணை ஆணையர் திரு பே கோதண்டராமன் எம்காம் எம்பிஏ அவர்களே, என்னை புதுச்சேரியிலிருந்து அழைத்து வந்து இந்த அரிய சொற்பொழிவை ஏற்பாடு செய்த இன்றைய உபயதாரர் சென்னை ஆடிட்டர் திரு மது தேசிகன் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் பக்தி ஆர்வலர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமைப்படுகிறேன். இன்றைய சொற்பொழிவு ஒரு திடீர் முடிவு. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் திடீர்னு ஒரு முடிவெடுத்து இதை ஏற்பாடு பண்ணியிருந்ததுனாலே முன்கூட்டி உங்களுக்கு சொல்ல முடியலை. ஆனாலும் சத்விஷயங்களுக்கு அழிவில்லை. இது இன்டர்நெட்டில் ஒலிபரப்பாக போகிறது, உலகம் முழுக்க நேயர்கள் கேட்டு பயன்படுவார்கள். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற தலைப்பிலே இன்று சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க இருக்கிறேன். விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் அதாவது விளக்க உரை ஆதி சங்கராச்சாரியர் எழுதியிருக்கார். ராமானுஜ சம்பிரதாயத்தில் பராசர பட்டர் எழுதியிருக்கார். மத்வ சம்பிரதாயத்தில் ராகவேந்திர சுவாமிகள் எழுதியிருக்கார். இதில் ஆதி சங்கராச்சாரியார் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதின கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் முதல்ல லலிதா சகஸ்ரநாமத்துக்கு தான் பாஷ்யம் எழுதுறதா இருந்தாராம். மடத்தில் தன்னுடைய சிஷ்யனை பார்த்து டே போய் லலிதா சகஸ்ரநாமம் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஆணையிட்டால் அவர் போய் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உணர்ந்து கொடுத்தாராம். டே இது இல்லைடா, லலிதா சகஸ்ரநாமம் போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னாரு. உள்ளே போயிட்டு மறுபடியும் விஷ்ணு சகஸ்ரநாமமே உணர்ந்து கொடுத்தாராம். இவர் கோபம் வந்துடுத்து, ஏன்னா விளையாடுறியா, போய் லலிதா சகஸ்ரநாமம் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னார். மறுபடியும் உள்ளே போயிட்டு அதே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொண்டு வந்தார். இவர் முறைச்சி பார்த்தார். அப்போ சிஷ்யர் சொன்னாரான், சுவாமி நீங்கள் என்ன அடியனை கோவிக்கிறேன், அங்கே உள்ள ஒரு பொண்ணு இருந்துட்டு பட்டுப்புடவை கட்டி ரொம்ப அழகாக இருக்கா, அதை வைடா இதை எடுத்துகிட்டு போடா அப்படின்னு மிரட்டுறா என்னைய, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. சாமியார் மடத்தில் பொண்ணா, எப்படி உள்ளே போனா அப்படின்னு எழுந்து வந்து பார்த்தா அது லலிதாம்பிகை அம்பாளை நினைக்கிறேன். முதல்ல எங்கள் அண்ணன் விஷ்ணுவுக்கு சகஸ்ரநாம பாஷ்யம் எழுது, அதுக்கப்புறம் என்னுடைய சகஸ்ரநாமத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்படி விஷ்ணு சகஸ்ரநாமம் மிக உயர்ந்தது. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் என்னென்ன பெருமை இருக்குதுங்கிறத வெளியிருந்து சொல்கிறத விட இந்த புஸ்தகத்தினுடைய அங்கமாக அமைந்திருக்கக்கூடிய முன்னுரை மற்றும் பலஸ்ருதி இவற்றின் சான்றுகளை பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் யாரால் சொல்லப்பட்டது, எப்போ சொல்லப்பட்டது என்றால்,
வெளியில் விளம்பர நோட்டீஸில் போட்டிருக்கிற மாதிரி பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் சொன்னது. மகாபாரதத்தில் பீஷ்மர் அர்ஜுனனுடைய அம்புகளாலே அடிபட்டு அம்பு படுக்கையிலே மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிறார். அப்போது இந்த எல்லாரும் பாண்டவர்கள் கிருஷ்ணன் தலைமையிலே அங்கே வந்து உட்காந்து பீஷ்மாச்சாரியாரிடம் ஆன்மீக ஐய வினாக்கள் கேட்டு விளக்கம் பெறுகிறார்கள். பலவிதமான கேள்விகள். மகரிஷிகள்லாம் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த பீஷ்மாச்சாரியார் இறந்து விட்டால் இந்த உலகத்திலே ஒரு ஞான விளக்கு அணைந்துவிடும். இவரளவு படிப்புள்ளவங்க யாரும் இல்லை, அதனால் இப்போவே கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் யுதிஷ்டிரன் முதலிய பாண்டவர்கள் பீஷ்மாச்சாரியாரிடம் பல சந்தேகங்களை கேட்கிறார்கள். இது என்ன தர்மம், அது என்ன தர்மம், பதிவிரதா தர்மம்னா என்ன, பத்தினி தர்மம்னா என்ன, வர்ணாசிரம தர்மம்னா என்ன என்று பலவற்றுக்கும் கேள்விகள் தொடுக்கிறார்கள். அவரும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார். நீங்கள் நினைக்கலாம் அம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டு அவ்வளவு வேதனையோடு ஒரு மனுஷன் எப்படி பேச முடியும்ட்டு. கிருஷ்ணன் என்ன பண்ணிடுறான், இந்த பீஷ்மாச்சாரியார் வீழ்ந்தது என்னால் தான், கிருஷ்ண மன்ன சதியில் தான் பீஷ்மாச்சாரியார் கீழே விழுந்துடுறார். சிகண்டியை கொண்டாந்து முன்னால் நிப்பாட்டி வச்சு சிகண்டி கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்லி அவர் வில்லு அம்பு கீழே போடவே நிராயுத பாணியாக இருக்கிற அவர் மேலே அர்ஜுனனை விட்டு அம்பு தொடுக்க வச்சு கீழே விழுத்தாட்டினார். அவருக்கு ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லி அம்புகள் தைக்கும் வலி நோவு தெரியாதபடி ஆக்கிவிட்டான் கிருஷ்ணன். பீஷ்மர் சொல்கிறார், கிருஷ்ணா என் உடம்பில் இருந்த ரத்தமெல்லாம் போயிடுச்சு, ஆனால் இப்போ புதுசாக ஒரு ரத்தம் வந்திருக்குது, நான் உணர்கிறேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன், 25 வயசில் நான் எப்படி இருந்தேன் அந்த மாதிரி இருக்கேன் எனக்கு இப்போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஞான விஷயங்கள் பேசலாமா அப்படின்னு கேட்குறான் கிருஷ்ணன். தாராளமாக பேசலாம், இதுவரைக்கும் துரியோதனன் போட்ட சோத்தை தின்னு தின்னு அழுக்கு ரத்தம் உடம்பில் இருந்தது, அதெல்லாம் வெளியே போயிடுது, இப்போ நீ கொடுத்த ரத்தம் சாத்தியக ரத்தம் வந்திருக்கு, தர்மம் பேசலாம் அப்படின்னு. பலவிதமான கேள்விகள், பலவிதமான பதில்கள். நீங்கள் வியாச பாரதத்தில் அந்த பகுதி எடுத்து பார்க்கணும். ஆச்சரியமான கேள்விகள், அவர் சொல்கிறது ஆச்சரியமான பதில்கள். ஒரு இடத்துல ஒரு நல்ல பிராமணனுக்கு இலக்கணம் என்னன்னு யுதிஷ்டிரன் கேட்குற போது ஒரு சொல்கிறார், அந்த பிராமணனுடைய வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சம். அப்போ அந்த பிராமணர் என்ன பண்ணுறார், அங்கே இங்கே அலைஞ்சு ஏதோ ஒரு வேளை சாப்பாடு கொண்டு வர்றார். குழந்தைகள்லாம் பசியும் பட்டினியுமாக இருக்குது, அப்பா என்ன கொடுப்பா, அப்பா என்ன கொடுப்பா, அப்பா என்ன கொடுப்பான்னு கெஞ்சுது. ஆனால் இருக்கிற ஆகாரம் வந்து ஒரு ஆளுக்கு தான் போகிறோம், அதை பகிர்ந்து எல்லாருக்குமா கொஞ்சம் கொடுத்து இன்றைக்கி பகவான் இவ்வளோ தான் கொடுத்தான் போகிறோம், தீர்த்தம் சாப்பிட்டு சும்மா இருங்கன்றார். இதுதான் நல்ல பிராமண குடும்பத்துக்கு அழகுன்றார். சாப்பாட்டிலையும் பணம் சேர்க்கறதுலையும் பிராமணர்கள் கவனம் செலுத்தக்கூடாதுப்பா என்று சாஸ்திர ரீதியாக மேற்கோள் காட்டுறார். இப்படி ஏகப்பட்ட கேள்வி, ஏகப்பட்ட பதில், அதை படித்தா ரொம்ப சுவாரஸ்யமாக பொழுது போகிறதே தெரியாது. இப்போ என்ன ஆச்சுன்னா, யுதிஷ்டிரனுக்கு என்ன கேட்டாலும் பதில் சொல்கிறார், சொல்லிவிட்டு இதுதான் சிரேஷ்டமான தர்மங்கிறாரு. வாய்மையை பற்றி பேசும்போது வாய்மை தான் சிரேஷ்டமான தர்மங்கிறாரு. தானத்தை பற்றி பேசும்போது தானந்தான் சிரேஷ்டமான தர்மங்கிறாரு. எது தான் சிரேஷ்டம் அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துடுது. அப்போ தாத்தா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் கரெக்டாக சொல்லணும்னு. என்னடாண்ணா, அந்த கேள்வி தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஜீவன். என்ன அப்படின்னா, நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணும்போது இது வருது, யுதிஷ்டிர உவாச்ச, உவாச்சன்னா சொன்னான், பேசினான்னு அர்த்தம். என்ன பேசினான், என்ன சொன்னான்னா, கிம் ஏகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பாராயணம் ஸ்துவந்தக கம் கம் அர்ச்சந்தக பிராப்னியுகு மாணவாக சுபம்.
இந்த கேள்விக்கு அர்த்தம் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் மனப்படமாக சொல்கிறோம் இன்றைக்கி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஆதியுடனமும் மனப்படமாக சொல்கிற அர்த்தம் தான் தெரியறதில்ல. இந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கிம் ஏக்கம் தெய்வத்தம் லோகே, 33 கோடி தேவர்கள் இருக்கிறதாக சொல்கிறார்களே, உலகத்தில் எல்லாத்துக்கும் சிரேஷ்டமான தெய்வம் யார், கடவுள்னு யாரை சொல்கிறாங்க சொல்லுங்கள். இப்போது உங்கள் அம்மாவே தெய்வந்தான், உங்கள் அம்மா கங்காதேவி, கங்காதேவியுடைய மகன் தானே இவர். 33 கோடி தேவர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொல்கிறாங்களே, எல்லாத்த விட மேலே இருக்கிற தெய்வம் யார், கடவுள் யார்? கிம் ஏக்கம் தெய்வத்தம் லோகே, இந்த உலகத்திலே ஒப்பற்ற இறைவன் என்று யார் சொல்லப்படுகிறான், சாஸ்திரங்கள் யாரை முழங்குகின்றன அப்படின்னு கேட்குறான். இப்போ நான் மாதவ பெருமாள் கோயிலுக்கு வெளியே போய் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கேட்குறான். நேராக போய் இப்படி திரும்பினா ஹோட்டலில் வருங்க அப்படின்றான். இது கேள்வி, இது பதில். அப்படி இல்லாமல் அந்த நபர்கிட்ட போய், நீங்கள் சொல்கிற ஹோட்டலு மெட்ராஸ்லேயே பெஸ்ட்டு ஹோட்டலா அப்படின்னு நான் கேட்குறேன். ஐயோ, என்னங்க நீங்கள் ஹோட்டல் கேட்டீங்க சொன்னேன், மெட்ராஸ்லேயே பெஸ்ட்டு ஹோட்டல் இங்கே இல்லை, அதுக்கு நீங்கள் வேறு இடங்களுக்கு போகணும் அப்படின்ற. அப்போது கேள்வியை பொறுத்து பதில் மாறுது. நான் வந்து எனக்கு பசியாரனா போதும்னு நினச்சிருந்தா ஹோட்டல் போதும்னு சொல்லிவிடுவேன். எனக்கு குவாலிட்டி வேணும், தரம் வேணும், தி பெஸ்ட்டு ஹோட்டல் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அது மாதிரி இவன் என்ன கேட்குறான், 33 கோடி தேவர்களிலே தலை சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்குறான் யுதிஷ்டிரன். ஏன்னா யுதிஷ்டிரனும் பாண்டவர்களும் 33 கோடி தேவர்களையும் கும்பிட்றவங்க தான், எந்த கோயிலை பார்த்தாலும் கும்பிடுவாங்க. வனவாச காலத்தில் தங்களுடைய ஆயுதங்களை ஒரு மரத்தில் ஒளித்து வைக்கிறார்கள், அஜ்ஞாதவாச காலம் முடிஞ்ச பிறகு எடுத்துக்கலான்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, காளியை நோக்கி ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த ஆயுதங்கள் பத்திரமாக இருக்கணும், நீ தான் தாயை பாதுகாக்கணும்னு சொல்லி பத்திரகாளிக்கு ஒரு ஸ்தோத்திரம் யுதிஷ்டிரன் சொல்கிறான். ரொம்ப அற்புதமான இடம். அர்ஜுனன் வந்து பரமசிவன்கிட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கினவான், சகல தேவதா நமஸ்காரமும் சரி என்று சொல்கிறவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்களில் மூத்தவன் கேட்குறான், கடவுள் யார், கிம் ஏக்கம் தெய்வத்தம் லோகே, கிம் வாபி ஏக்கம் பாராயணம், பாராயணம் என்றால் இறுதி அடைக்கலம், இறுதி கதி, கடைசியில் யாரை போய் அடையணும், இங்கே முட்டி அங்கே முட்டி அங்கே முட்டி இங்கே முட்டி யார்கிட்ட போய் கடைசியில் சேரணும், அதை சொல்லுங்கோ அப்படின்ற. அடுத்து ஸ்துவந்தக கம், யாரை ஸ்தோத்திரம் செய்வதனாலே, கம் அர்ச்சந்தக, யாரை அர்ச்சிப்பதனாலே பிராப்னியுகு அடைவார்கள் மாணவாக மனிதர்கள் சுபம், யாரை துதிப்பாடுவதனாலே மங்களங்கள் அடைவார்கள், யாரை ஸ்தோத்திரம் செய்வதனாலே நன்மைகள் அடைவார்கள், அது வேணும்னு கேட்குறான். இதில் என்ன தெரிகிறதுன்னா, யுதிஷ்டிரன் குழம்பி போயிருக்கான். ஒவ்வொன்றா சொல்லி இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், மந்தவெளியில் இன்ன ஹோட்டலில் மசாலா தோசை ரொம்ப நல்லாயிருக்கும், அடையாரில் இன்ன இடத்துல இட்லி ரொம்ப அருமையாக இருக்கும், தாம்பரத்தில் இன்னும் ஹோட்டலில் பூரி கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இப்படியே ஒரு 10 ஹோட்டலில் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு பலகாரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக எச்சில் சுரக்கும், கொஞ்சம் நிறுத்துங்க, ஏதாவது ஒரு ஹோட்டலில் சொல்லுங்கள், எங்கே போனால் எல்லாம் நல்லாயிருக்கும் அது சொல்லுங்கள், நான் உங்களுக்காக நான் மந்தவெளிக்கும் தாம்பரத்துக்கும் அடையாருக்கும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, ஒன்று சொல்லுங்க, ஆல் இன் ஒன், அது மாதிரி கேட்குறான். தாத்தா, ஒவ்வொன்றும் சொல்லி இது சிரேஷ்டமான தர்மம், இது சிரேஷ்டமான தெய்வம் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீரே, ஃபைனலாக ஒன்று சொல்லுங்கள், தி பெஸ்ட்டு இதுதான். அடுத்த சுலோகத்தில் சொல்கிறான் பாருங்கள், கோ தர்மக சர்வ தர்மானாம் பவத்தக பரமோ மதக, உங்கள் கருத்தின்படி தர்மங்களிலே சிரேஷ்டமான தர்மம் எது, இப்போ உங்களுக்குன்னு பாக்கெட் சீக்ரெட் ஒன்று வச்சுருப்பேன் அதை சொல்லுங்கன்றேன்,
இப்போ ஒருத்தன் வந்து டயபெட்டீஸுக்கு எது மருந்து அப்படின்னு கேட்குறான். நான் சொல்கிறேன், நாவல் பழ கொட்டையை வெயிலில் காய போட்டு பிளந்து காஞ்சதை சூர்ணம் பண்ணி அதை டெய்லி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் டயபெட்டீஸ் குணமாயிடும். இது ஒரு வழி. இன்னொரு வழி இருக்குது. அது என்ன? சமான வாயுவை குறித்து பிராணாயாமம் செய்தால் சக்கரை வியாதி குணமாகிவிடும். இது ஒரு வழி. இன்னொரு வழி இருக்குது. இன்ன மாத்திரை இருக்குது, கிளைப்ரைட்னு ஒரு மாத்திரை சொல்லுவாங்க, அது சாப்பிட்டாலும் டயபெட்டீஸ் கட்டுப்படும். இன்னொன்று, வேப்பலையை டெய்லி காலங்காத்தால் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டா டயபெட்டீஸ் குணமாயிடும். இன்னொரு வழி, பாகக்காய்க்கு கஷாயம் போட்டு வெறும் வயிற்றில் குடித்தா குணமாயிடும். இப்படியும் சொல்லிட்டு வரேன். அவன் பார்க்குறனா இதைத்தான் செய்கிறது, இதைத்தான் விடுறது. இத்தனை வைத்தியங்கள் சொன்னால் எப்படி? நீங்கள் எதை கடைப்பிடிக்கிறீங்க? உங்களுக்கு சக்கரை வியாதிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்குறேன். அது மாதிரி இப்போ யுதிஷ்டிரன் கேட்குறான், கோ தர்மகா சர்வதர்மானாம் பவதக பரமோ மதக, உங்கள் அனுபவத்திலே நீங்கள் கடைப்பிடிக்கிறபடி எந்த தர்மம் சிறந்த தர்மம் அதை சொல்லுங்கள். நீங்கள் அவனுக்கு இது சிறந்தது, இவனுக்கு இது சிறந்தது இருந்துட்டு போகிறது. உங்களுக்கு இது பாக்கெட் சீக்ரெட்டாக வச்சுருக்கேன். கிம் ஜப்பன்னு எதை ஜபிப்பதனாலே முச்சியத்தை விடுதலை அடைகிறான் ஜந்துகு, இந்த ஜீவாத்மா எதை ஜபித்தால் அவன் விடுதலை அடைகிறான். ஜென்ம சம்சார பந்தநாத், இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து அவன் விடுதலை அடைவது எப்போது எப்படி அது வேணும்னு கேட்குறேன். இது என்னென்னா ஆப்பு வச்ச மாதிரி வகையான கேள்வி. சும்மா சொல 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 சொலன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாலு கிணக்கில் நீர்ப்பாட்டுக்கு பேசிகிட்டே போகிறேன், இது சிறந்தது அது சிறந்ததுன்னு. உம்மை பாக்கெட் சீக்ரெட் என்னங்க அதை சொல்லும் அப்படின்னு கேட்குறேன். அப்போது ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச, பீஷ்மரதுக்கு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன்னு நாமசகசிரேன புருஷக சததோத்திதா ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோ அதிகதமோ மத. மகாவிஷ்ணு இருக்கிறாரு, அவரை வந்து டெய்லி காலையில் சகசிரநாமம் சொல்லி தியானிக்கிறது உள்ளதிலே பெஸ்ட்டு. மோட்சத்துக்கும் அதுதான் பெஸ்ட்டு, உலகில் பிரச்சனைக்கும் அதுதான் பெஸ்ட்டு. பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாமே பிரச்சனை தான். ஒரு ஹோட்டலில் போய் இட்லி ஆர்டர் பண்ணுறீங்க, அவன் இட்லிங்கிற பேரில் என்னமோ வெள்ளையார் ரெண்டு கல்லை கொண்டு வச்சுட்டு போயிட்டான், அதை முழுங்கி தொலைஞ்சால் குடல்லாம் வலி எடுக்கிறது. டாக்டர்கிட்ட போய் சொன்னால் அவர் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் மருந்துண்டு, ஹோட்டல் இட்லிக்கு மருந்து இல்லைங்க, எங்கள் எம்பிபிஎஸ் காலேஜில் அது சொல்லித்தரலன்னு சொல்லிட்டார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கள், கரையாத இட்லியும் கரைஞ்சிடும். அப்போது சகல பிரச்சனைகளுக்கும் அதுதான் சொல்யூஷனுங்கிறது. ஏன்னா இட்லி சாஃப்டாக இருக்கிறதும் இட்லி கல் மாதிரி இருக்கிறதும் விஷ்ணு வைத்த சட்டம். அவன்தான் இன்னும் ஹோட்டலில் சாஃப்டாக இருக்கட்டும்னு பண்ணுறான், அவன்தான் இன்னும் ஹோட்டலில் சாப்பிட்டவன்லாம் தொலைஞ்சு போகட்டும்னு பண்ணுறான். இது அவனுடைய திருவுள்ளம். அவன் ஹெட் ஆஃபீஸ், அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், எல்லாம் சரியாக போயிடுங்க. ஜெகத்பிரபும், இந்த உலகத்துக்கெல்லாம் அதிதெய்வம், தேவ தெய்வம், எல்லா தெய்வங்களுக்கும் முழு முதல், அனந்தம், முடிவில்லாத படி எங்கும் பறந்திருக்கிறான், கரந்தெங்கும் பறந்துள்ளன் என்று ஆழ்வார் சொன்னது மாதிரி அவன் இல்லாத இடமே கிடையாது, இங்கே கூட இருக்கிறான். புருஷோத்தமம், புருஷன்கிறது நமக்கெல்லாம் பேர். இந்த காலத்தில் வந்து கணவன் மனைவின்னு சொல்கிறாங்க, எங்கள் காலத்துலலாம் புருஷன் புஞ்சாதின்னு சொல்லுவாங்க. புருஷன்னா கணவனை குறிக்கும், ஆம்பளையை குறிக்கும். நான் சின்ன பையனாக இருந்தபோது முனிசிபாலிட்டி கார்பரேஷன் லெட்ரினுக்கு போவேன், போனால் பெண்கள் கக்கூசில் ஸ்திரீன்னு எழுதியிருப்பான், ஆண்கள் டாய்லெட்டில் புருஷால்னு எழுதியிருப்பான். நான் பார்ப்பேன், நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனவங்க தான் புருஷால்னு பேர், கல்யாணம் ஆன பிறகு இந்த டாய்லெட்டுக்கு வரலான்ட்டு வந்துடுவேன் நான். என்ன செய்கிறான்னா, ஆண்களை புருஷன் என்று சொல்வது இந்த நாட்டில் பழக்கம், புரியினாம் ஈஷகா புருஷக. ஆனால் நான் தான் ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு இந்த உலகம் பூரா
பல பேர் அலையிறா. ஆனால் உண்மையில் புருஷர்களுக்கு உத்தமன், சிறந்தவன், புருஷோத்தமன் அவன்தான். புருஷோத்தமம் ஸ்துவன்ன ஸ்தோத்திரம் செய்து நாம சகசிரேன, ஆயிரம் நாமங்களாலே ஸ்தோத்திரம் செய்யுங்க. அவனுக்கு ஆயிரம் பேர் இருக்குது, ஆயிரம் தானானா இல்லை, லட்சம் பேர் இருக்குது, அதில் ஆயிரம் எடுத்து சொல்கிறார். இவ்வளோதான். இப்போ நமக்கு கூட ஆயிரம் பேர் இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் போய் சார் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டால், நல்லா சொல்கிறேனே, கஷ்மாலம், பேமானி, தடிமுண்டம், திருட்டு போய முண்டம், ராஸ்கல் அப்படின்னு அவங்க ஒரு ஆயிரம் பேர் லிஸ்ட்டு போடுவான். இது நம்ம சகசிரநாமம். ஆனால் பகவானுக்கு ஒரு சகசிரநாமம் இருக்குது. ஒன்றொன்றும் அவனுடைய குணத்தை சொல்லுவது, யானி, நாமானி, கவுனானி, எந்த பெயர்கள் அவனுடைய குணகானம் பண்ணுகின்றனவோ அந்த ஆயிரம் பெயரை சொல்லி தியானம் பண்ணினா, ஸ்துவன் நாம சகசிரேன புருஷக சத்துவோத்தித, ஒருத்தன் காலையில் எழுந்த உடனே படிக்கணுன்றார். இதில் ஒரு சலுகை கொடுக்குறாரு பாருங்கள், சததகானா எழுந்த உடனே நீங்கள் சொல்லலாம். சகசநாமம் படிக்கிறதுக்கு பரிபூர்ண ஆச்சாரம் தேவையில்லை, சும்மா கண்ணுக்கண்ணே துடைச்சிட்டு முகத்தை அலம்பிட்டால் கூட போகிறோம், அது உங்களுக்கு இந்த தோஷம் இல்லை. காலையில் எழுந்த உடனே படிங்க, அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மம் அதிகத்தமோ மத, இதுதான் தர்மங்களிலே சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் வேறு எந்த தர்மமும் கடைபிடிக்க வேண்டாம். கோவில் கட்டினா தர்மந்தான், தானம் பண்ணினா தர்மந்தான், கீழே விழுந்தவனை கை தூக்கி விட்டால் தர்மந்தான், ஏழை பையனை படிக்க வச்சா தர்மந்தான், கஷ்டப்படுறவனுக்கு உதவி செஞ்சால் தர்மந்தான். ஆனால் அதெல்லாம் விட சிறந்த தர்மம்னு ஒன்று இருக்குதுன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறது தான் அப்படின்னு பீஷ்மர் அனுபவத்தில் சொல்கிறார். அப்போது ஏஷக இதுதான் மே எனக்கு சர்வ தர்மமானாம் தர்மம் அதிகத்தமோ மத, சிறந்த தர்மமாகப்படுது. ஏன் அப்படின்னா, என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் அதைத்தான் கடைபிடிக்கிறேன். பீஷ்மாச்சாரியாருக்கு கஷ்டம் வந்தால் அவர் என்ன பண்ணுவார்னா, சகஸ்ரநாமம் படிப்பார். பாக்கெட் சீக்ரெட். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர்கள் யாராவது ஃபோன் பண்ணி எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நான் சொல்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கன்ட்டு. சில பேர் கேட்டு ஒபே பண்ணி பலன் அடைகிறா, சில பேர் இந்த பழம் பஞ்சாங்கத்தை போய் கேட்டேன் பாரு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நான் சொன்னபடி செய்தவாடுக்கெல்லாம் நல்ல பலன் கிடச்சிருக்கு. நேற்று முந்தா நேற்று கூட ஒரு ஃபோன் வந்தது, ஒரு அன்பர், சார் 2 கோடி ரூபாய் தெரியாதனமாக கடன் கொடுத்துட்டேன், வரமாட்டேங்கிறது, டாக்குமெண்ட்ஸ் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கன்னு சொன்னேன், நீங்கள் சொன்னபடி பாராயணம் பண்ணேன், அவன் வலியை வந்து பணம் கொடுத்துட்டான்ட்டு. அப்போ வராத கடன் வரணுமா, விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. நடக்காத கல்யாணம் நடக்கணுமா, விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. மோட்சம் வேணுமா, விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. பஸ்ஸில் ஒரு நல்ல சீட்டு கிடைக்கணுமா, நின்றுக்கிட்டே ஏதாவது ஒரு நாமம் எடுத்து சொல்லுங்கள், சுகதக சுகதக சுகதகன்னு சொல்லுங்கள், கம்ஃபர்டபுள் சீட் கிடைக்கும். அது நம்ம நம்பிக்கையை பொறுத்தது. இன்ன தேவைன்னு இல்லை, மோட்சமும் அது கொடுக்கும். சினிமா தியேட்டரில் உங்கள் முன்னால் ஒருத்தன் பணம் மரத்தில் பாதி உட்காந்துருக்கான், தலை மறைக்குது, டேய் கொஞ்சம் தள்ளி உட்காரன்னா, நீ தள்ளி உட்காருன்றான் அவன், நமக்கு வேறு சீட் இல்லை. அப்போ கூட வீரகா 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 வீரகான்னு சொன்னேன்னா அவன் எந்திரிச்சிடுவான். அது மாதிரி சகல விதமான நன்மைகளும் இது கொடுக்கும். இது வந்து காமதேனு கல்பத்தரும். எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைர் அர்ச்சின் நரகசதா. இந்த புண்டரீகாட்சன் என்ற பெருமாளை எவன் பக்தியோடு அர்ச்சிக்கிறானோ அவனுக்கு எல்லா காலமும் எல்லா நன்மைகளும் நடக்கும். இது ஒன்று போதும். சிந்தாமணின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா, சிந்தாமணினா ஆசைப்படுபவர்களுடைய தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புத குளிகைன்னு அர்த்தம். அது உங்கள் கையில் இருந்தால் எது ஆசைப்பட்டாலும் நடக்குமா. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒரு சிறந்த சிந்தாமணி. சில பேர் சொல்லலாம், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றி நாங்கள் புரிஞ்சுட்டுருக்கோம், ஆனால் இந்த ஆயிரம் நாமாவும் சொல்ல முடியலையே அப்படின்னா, ஏகேன ஸ்லோகேன அப்படின்றார், ஒரே ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட போகிறோம், அதுவும் கூட வேணாம், பரமசிவன் பார்வதிக்கிட்ட ராம ராம ராமன்னு சொன்னாலும் போகிறோம், ஒரு நாமம் எடுத்து சொல்லுங்க போகிறோன்றார். விஷ்ணுகோ
விஸ்வம் வஷிக்காரக பனமாலி சர்வப்பிரகநாயுதக கதி சார்ங்கி தனதக கோவர்தனக ஏதாவது ஒன்று எடுத்து சொல்லுங்கள் போகிறோம். அதுக்கு பலன் உண்டு. திரௌபதி கோவிந்தநாமன் சொன்னால் சேலை கிடைச்சது. அதான் நான் சொன்னேன், ஒருத்தர் வந்து பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டி செலவு பண்ணி நல்ல துணிமணி அமைய மாட்டேங்குதுங்க, அவன் மாதிரி ரிஜெக்ட் ஆன ஐட்டமாக எங்கள் தலையில் கட்டி விட்டான் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், கோவிந்தநாமன் சொல்லுங்கள் அப்படின்னு. என்னங்க எதுக்கு வந்தாலும் நீங்கள் கோவிந்தநாமன் சொல்கிறீங்கன்னு. திரௌபதிக்கு சேலை கொடுத்த நாமம் அதுதான், கோவிந்தான்னு கூப்பிட்டா சேலை கிடைச்சிது. உங்களுக்கு நல்ல சேலை வேணும்னா நல்ல கடையில் கொண்டு போய் சேர்ப்பான் போங்க அப்படின்னு. நம்பிக்கையின் அடிப்படையில் அனுபவத்தில் ப்ரூவான ஒரு செய்தி இது. நல்ல துணிமணி வேணுமா, நல்ல டிஃபன் வேணுமா, நல்ல நண்பர்கள் வேணுமா, நல்ல மனைவி வேணுமா, நான் பிள்ளை வந்து அடங்காப்பிடாரியாக இருக்கிறான் அவன் திருந்தணுமா, எல்லாத்துக்கும் இது வந்து சர்வப்பிரதாக எல்லாம் கொடுக்கக்கூடியது. அடுத்து சொல்கிறாரு, பவித்ராணாம் பவித்ரம், புனிதமானவைகளிலே அதிக புனிதமானதுங்கிறார். கங்கையில் வந்து குளித்தா பவித்ரம் புனிதம், அதை விட புனிதம் இது. கங்கைக்கு புனித நதி என்று பேர் வந்த காரணமே பெருமாள் காலிலிருந்து உற்பத்தியானதுனால தானே, அவன் பேர் தானே இது. பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம், மங்களங்களிலெல்லாம் சிறந்த மங்களம். குளிக்கிறது மங்களம், முகத்தில் மஞ்சள் பூசுறது மங்களம், குங்குமம் போட்டு வைக்கிறது மங்களம், தலைக்கு பூ வைக்கிறது மங்களம், வாசல் தெளிக்கிறது மங்களம், கோலம் போடுறது மங்களம், வீட்டை கூட்டுறது மங்களம், ஒற்றை அடிக்கிறது மங்களம். இப்படி மங்களம்னு ஏகப்பட்டது இருக்குது மகாலட்சுமியை கூப்பிட்ற வழி. ஆனால் இன்னொரு வழி, சுலபமான வழி இருக்குது. மங்களானாம்ச மங்களம், எல்லா மங்களங்களை விட சிறந்த மங்களம் இது தான் அப்படின்ற பெருமாள் பேரை சொல்லுங்கோ, சகல மங்களங்களும் தேடி வரும் அப்படின்னு. நீங்கள் வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குற போது குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன்லாம் சொல்கிறதில்ல, ஜெயராம்ஜி அப்படிமா, இவன் அவனை பார்த்து ஜெயராம்ஜிமா, அவன் இவனை பார்த்து ஜெயராம்ஜிமா, கண்ட கண்ட பேர் சொல்கிறதுக்கு இவன் பேரை சொல்லிட்டு போவோமே. அதே மாதிரி நீங்கள் பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா, யமுனை நதிக்கரையில் பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா, ரிக்ஷாக்காரன் முதற்கொண்டு விலகுன்னு சொல்ல மாட்டான், ஒதுங்கிக்கன்னு சொல்ல மாட்டான், ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்படிமா, அதை கேட்டு நம்ம ஒதுங்க வேண்டியதுதான். அங்கே பகவானுடைய நாமாக்கள் அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஹேண்டியாக இருக்குது, பயன்படுது. தெய்வத்தம் தேவதானாம், எல்லா தெய்வங்களுக்கும் மேலே. இப்போ வந்து சின்ன சின்ன தெய்வங்கள் நிறைய இருக்குது, சுடுகாட்டில் தெய்வம் இருக்குது, நரபலி வாங்குகிற தெய்வங்கள் இருக்குது, இரத்த பலி வாங்குகிற தெய்வங்கள் இருக்குது, ஆவிகள் பேபிசாசுகள் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே இவன் தான் இருக்கிறான். இவன் வந்து பூதானாம் யோ அவ்வியக பிதா, அனைத்துக்கும் இவன் தான் மாற்றமில்லாத அழிவில்லாத தந்தை அப்படின்றார். இது வந்து அடுத்த அவர் நிறைய சொல்லியிருக்கார். இன்னும் ஒரு ஸ்லோகம் அவர் சொன்னதிலிருந்து சொல்கிறேன். ந பயம் கொச்சித்து ஆப்னோத்தி, இதை சொல்கிறவனுக்கு பயம் வராதுன்றார். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேலை போயிடுமோன்னு பயம் இருக்குது, அல்லது நமக்கு கேன்சர் வந்துடுத்தோன்னு பயம் இருக்குது அப்படின்னா, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜெபிச்சா அது உங்களுக்கு பறிச்சிடுதா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, முதல்ல மனசில் ஒரு தைரியம் ஏற்படும், பயம் போயிடும், ஆண்டவன் இருக்கான் பார்த்துக்குவான் அப்படி, இந்த மனுஷ பயில போயிடுறதுக்கு நம்ம நம்புறது அப்படிங்கிற ஒரு திமிர் வரும். அப்போ உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் பறிச்சிடுதுன்னு அர்த்தம். நான் பயம் கொச்சித் ஆப்னோத்தி, அச்சம் முதல்ல நீங்கணும். மனிதனில் அதிர்ஷ்டசாலி யாருன்னா, எவன் மனசில் நிம்மதியோட தைரியத்தோட சந்தோஷமாக இருக்கிறானோ அவன் தான் அதிர்ஷ்டசாலி. பணம் வச்சுருக்கிறவன் அதிர்ஷ்டசாலி இல்லை. வீரியம் தேஜஸ் விந்ததி, வீரியம் என்றால் கம்பீரம் மிடுக்கு, தேஜஸ் மற்றவன் இவனை பார்த்த பயப்படுவான், அந்த மாதிரி ஒரு துவனி தொண்டை. பவதி அரோகா, அரோகம்னா நோயின்மை. உலகத்தில் பெரிய பீடை எதிரானா நோய். உங்களுக்கு நோய்ங்கிற ஒன்றை கொடுத்து தான் ஆண்டவன் வந்து உங்களை அடக்கி வச்சுருக்கான். இல்லாட்டி இந்த மனுஷன்லாம் சொன்ன பேச்சு கேட்பானா, ஏதாவது ஒரு வியாதி. வியாதிகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டால் சித்தர்கள் சொல்கிறாங்க லட்சக்கணக்கில் இருக்குன்றாங்க. கழுத்துக்கு மேலே தலையில் மட்டும் வியாதி ஆயிரக்கணக்கில் இருக்குது, மார்புக்கு ஆயிரக்கணக்கில் இருக்குது, வயிற்றுக்கு ஆயிரக்கணக்கில் இருக்குது, எத்தனையோ விதமான வியாதிகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸு,
கண்ணை மூடி மூடி திறக்கிற போது ஒரு கண்ணு மட்டும் மூடி மூடி திறக்கும், ஒரு கண்ணு இமை ஒர்க் பண்ணாது, கண்ணிலேருந்து தண்ணி வடிஞ்சுட்டே இருக்கும். இது ஒரு வியாதி. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒவ்வொரு பெட்டாக பார்த்துட்டு வாங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கம்ப்ளைண்ட்டுன்னு அதெல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுன்னா, பகவான் நம்மளை நடுவு நல்லா வச்சுருக்கான். சில பேரை காலை கட்டி தொங்க விட்டுருப்பான், சில பேர் கையை கட்டி தொங்க விட்டுருப்பான், சில பேருக்கு மூக்கு வழியாக ஃபோனரில் கஞ்சி ஊற்றுவான், சில பேருக்கு உடம்பெல்லாம் ஊசி குத்திருக்கோம், சில பேருக்கு உடம்பு புறம் பேண்டேஜ் போட்டிருக்கோம். இப்படியெல்லாம் பகவான் நம்மளை வைக்கலையே, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ இங்கே இவ்வளோ நேரம் காலை மணிக்கு உட்காந்துட்டு நம்ம பாட்டுக்கு பகவத் விஷயங்களை கேட்டுருக்கோம், பேசிகிட்டுருக்கோம். இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு இருக்குது? எத்தனை பேர் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு ஐயோ அம்மா அப்பான்னு கத்திகிட்டு இருக்காங்க. இந்த மாத்திரையை முழுங்கி முழுங்கி நாக்கெல்லாம் வெந்து போச்சு, இந்த லேகியத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு வாந்தியே வருது. இப்படி மருந்துகளே மனிதனுக்கு ஒரு துன்பம் தரக்கூடியவையாக, நோய்களின் இருப்பிடமாக இருக்கிற, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதான் சொல்கிறேன், அரோக்கிய பவதி துதிமான், துதினா அறிவு, ஷார்ப் இன்டெலிஜென்ஸ், உங்களுக்கு புத்திமான் பலவான். எது இருந்தாலும் புத்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தேகத்தில் பலசாலியாக இருக்கலாம், அது சமயத்தில் பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுடும். நீங்கள் தான் வந்து ஒரு தெருவிலேயே பெரிய பலசாலின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாட்டுக்கு தெய்வமேனு இருந்தால் கூட எவனோ ஒருத்தன் அடித்து போட்டு போயிட்டா போலீஸில் கம்ப்ளைண்ட் எப்படி போகணும்? உங்கள் மேலே தான் போகும். இவன் தான் சார் டம்பல் தூக்குறவன், தண்டால் போடுறவன், பஸ்கி போடுறவன், இவன் தான் அடிச்சிருக்கணும்பா. வந்து உடல் பலமானது பிரச்சனைகள் கொண்டு வந்து மாட்டி விட்டுரும். பணம் அதிகமாக இருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் அறிவு புத்தி இருக்குமானால் வியசனேஷும் அதிகின்றான். துன்ப காலத்திலே உங்களுக்கு உதவும் நண்பன் அறிவு தான்ங்கிறான். துதிமான் பல ரூப குணான்வித்தக, பலசாலியாகவும் குணமுள்ளவனாகவும் முகத்திலே வசீகரம், உங்கள் முகத்தை பார்த்தாலே பார்க்குறவாளுக்கு பிடிக்கணும், பிரியமாக இருக்கணும். சில முகங்களை பார்த்தாலே ஒரு மூதேவி பிடிச்ச முகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு ஸ்ரீதேவி கலை வரணும். இது வரைக்கும் பீஷ்மர் சொன்னது. இதுக்கப்புறம் வந்து பலஸ்ருதி அப்படின்னு சொல்லி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறவங்களுக்கு என்னென்ன பலன்னு பின்னால் சொன்னதில் ஒரு ரெண்டு ஸ்லோகம். ரோகார்த்தக முச்சியதே ரோகாத், என்ன வியாதியாக இருந்தாலும் வியாதியிலிருந்து விடுபடுகிறான். பெத்தக முச்சியத் பந்தநாத், அவன் சிறை போலீஸில் லாக்கப்பில் இருந்தால் கூட அவனுக்கு விடுதலையாகும். அதாவது சிறை தண்டனை அப்படிங்கிறது அது ஒரு கர்மா. சில பேருக்கு குற்றம் செஞ்சாலும் செய்யாட்டியும் கூட பனிஷ்மெண்ட் கிடைக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும், பிரபலமாக ஒரு லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தது அந்த காலத்தில். அந்த கொலை விஷயமாக என்எஸ் கிருஷ்ணன், எம்கே தியாகராஜ பகவத் ரெண்டு பேரும் பிடிச்சி உள்ளே போட்டான். அப்போது அந்த அவ ரெண்டு பேரோடு சேர்ந்து ஸ்ரீராமுலு அப்படின்னு ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர், அவரையும் சேர்த்து உள்ளே போட்டான். இவங்களெல்லாம் சேர்ந்து தான் லட்சுமிகாந்தனை தீர்த்ததுன்ட்டு. அப்போது திருவி கல்யாண சுந்தரனார்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, திருவிக்கா. அவர் ஒரு அன்பரை அனுப்பி அந்த அன்பர் வந்து இந்த மூணு பேர் இருக்கிற ஜெயிலில் வந்து திருவிக்கா ஐயா அனுப்பிச்சாங்க. இது வந்து திருமுருகாற்றுப்படையின்னு ஒரு புஸ்தகம், இதை படித்தா ஜெயிலில் இருக்கிறவங்கெல்லாம் விடுதலை ஆவாங்களாம், கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு. எம்கேடி பாகவதர் இவர் சொன்னதை காதலியே வாங்கிக்கலையாம், அப்படி அம்போன்னு உட்காந்துருக்கார் அவர், அவ்வளோ சோகம். என்எஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணாரோ அதை வாங்கிக்கிட்டு பாருங்கப்பா, இதை படிச்சிங்கன்னா இந்த ஜெயில் கதவெல்லாம் பட்டார் பட்டார்னு உடஞ்சி போகுமா, நான் வெளியே போயிடுவேணாம், பாரு நாட்டில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் கேலி பண்ணார். இந்த ஸ்ரீராமலுங்கிற ஃபிலிம் ப்ரொடியூசர் என்ன பண்ணாரோ, அப்படியா கொண்டாங்க நான் படிக்கிறேன் என்று சொல்லி வாங்கி அதை தினம் பாராயணம் பண்ணார். என்ன ஆச்சுன்னா, பத்தே நாளில் ஸ்ரீராமுலு நிரபராதி என்று விடுதலை ஆகிட்டார். எம்கேடி பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணன் ரெண்டு வருஷம் உள்ளே இருந்தாங்க. இது உலகம் அறிந்த சரித்திரம். அதனால் நீங்கள் வந்து அரச பயம் இல்லாமல், போலீஸ் லாக்கப்பு, ஜெயில், இம்ப்ரிசன்மெண்ட்டு, அரெஸ்ட் இல்லாமல் இருக்கணும்னா இதை சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் வராது. நீங்கள் நினச்சிக்கலாம், நாங்கள் யாரை போய் குத்துறோம், கொள்கிறோம், அடிக்கிறோம், நாங்கள் அந்த வம்புக்கெல்லாம் போகிறது இல்லைங்கன்னு. அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் மாட்டுக்கு உங்கள் வழியே போய்கிட்டு இருந்தால் கூட
எவனோ ஒருத்தன் எவனையோ குத்தி விட்டு அந்த கத்தியை கொண்டாந்து உங்கள்கிட்ட போட்டு போயிடுவான், போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போயிடும். அதனால் அரச பயம் இல்லாமல் வாழ்வதற்கு இது ஆயிரம் நாமங்கள் வழிவகுக்குமா. பயான் மூச்சியேத்து பீதகா, அச்சம் எதுவாக இருந்தாலும் அவன் அந்த அச்சத்திலிருந்து விடுபடுகிறான். பலருக்கு பலவிதமான அச்சம், சிலருக்கு பாஸ்கிட்டேருந்து பயம், சிலருக்கு மனைவிக்கிட்டேருந்து பயம், சில பேருக்கு கணவன்கிட்டேருந்து பயம், சில பேருக்கு பெத்த பிள்ளைகிட்டேருந்து பயம், சில பேருக்கு வாத்தியார்கிட்டேருந்து பயம். ஏதாவது ஒரு பயத்தில் தான் நம்ம மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கான். அந்த பயம் நீங்கிடுங்கிறார். மூச்சியேத் ஆப்பன ஆபதக, எந்த ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து மனிதன் விடுபடுகிறான்ங்கிற ஒரே வரியில் எல்லாம் சொல்லிட்டார். அப்போ இன்னென்ன பலன் தான் நடக்கும், இன்னென்ன பலன் நடக்காதுங்கிறது கிடையாது, எது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். வாசுதேவ ஆசிரியோ மர்த்தியக வாசுதேவ பராயணக, வாசுதேவன் என்ற பெருமாளே கதியாக இருக்கிறவன் சர்வ பாப விசுத்தாத்மா, சகல பாவங்களும் மன்னிக்கப்படுகிறான். யாத்தி பிரம்ம சனாதனம், இறைவனை அடைகிறான். ஆர்த்தாகா விஷன்னாகா சித்திலாச்ச பீத்தாகா, ஆர்த்தாகான துன்பப்படுகிறவன், விஷன்னாகான கவலைப்படுகிறவன், சித்திலாகா பீத்தாக அச்சத்தினாலே நடுங்கிக் கொண்டிருக்கிறவன். கோரேசுச்ச வியாதிஷு வர்த்தமானாக, ரொம்ப கோரமான வியாதிகளிலே துன்பப்படுகிறவன். சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம், நாராயணாங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் போதுங்கிற, ஆயிரம் நாமா கூட சொல்லலை, நாராயணாங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் விமுக்த துக்காகா சுக்கினோ பவந்தோ, சகல துக்கங்களிலிருந்தும் அவன் விடுபட்டு அவன் சுகத்தை அடைகிறான். திருமங்கையாழ்வாருடைய பாசனம் கேட்டிருப்பேன், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், பெற்றதாயினும் ஆயின செய்யுமா, செல்வம் தந்திடும்ங்கிறார், காசு கொடுக்குன்றார். நீங்கள் லாட்டரி டிக்கெட் வாங்கினா நாராயணான்னு சொல்லி வாங்குங்க, கிடைக்கும். அப்போது அந்த நாமத்துக்கு அவ்வளோ மகிமை. இதை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம், ஆனால் இன்றைக்கி நோட்டீஸில் எப்படி அடிச்சிருக்குன்னா ஆயிரம் நாமங்கள் செய்யும் அற்புதம்னு அடிச்சிருக்கு. அப்போ ஆயிரம் நாமங்களில் ஒன்று ரெண்டு நாமாவது நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதனால் அவ்வளவு நாமாக்களையும் சொல்கிறதுக்கு எனக்கு கால நேரம் இல்லை. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாண்டிச்சேரியில் நான் ரெண்டு வருஷம் நடத்தியிருக்கேன் கம்ப்ளீட்டாக, அவ்வளவுக்கு நேரம் இல்லை. சில முக்கியமான நாமாக்கள் அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்லோகம் 64 பக்கத்தில் திருமகள் சம்பந்தமுடையவன் அப்படின்ற ஒரு பொருளுள்ள சில நாமாக்கள் இருக்குது. ஸ்ரீவத்சபக்ஷாகா, ஸ்ரீவாசக, ஸ்ரீபதி, ஸ்ரீமதாம்பரக, ஸ்ரீதக, ஸ்ரீஷக, ஸ்ரீனிவாசக, ஸ்ரீநிதி, ஸ்ரீ விபாவனக, ஸ்ரீதரக, ஸ்ரீகரக, ஸ்ரேயக, ஸ்ரீமான் லோகத்ரயா ஸ்ரேயகா அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு ஆரம்பிக்கேன். ஸ்ரீனா திருமகள்னு அர்த்தம், மகாலட்சுமின்னு அர்த்தம். மனுஷாவை கூப்பிட்டு யாரை வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு மகாவிஷ்ணு பிடிக்குமா மகாலட்சுமி பிடிக்குமான்னு கேட்டால் மகாலட்சுமி தான் பிடிக்கும்னா, ஏன்னா அவள் தான் காசு கொடுப்பா. மகாவிஷ்ணு இருக்கார், கையில் சக்கரத்தை வச்சுருக்கார், உதப்பார். அதனால் திருமகள் தான் எங்களுக்கு வேணும். ஒரு பொண்ணை பார்க்க போகிறவன் பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு எப்படி இருக்குன்னா மகாலட்சுமி ஆட்டம் இருக்கா அப்படின்னா, அப்படி தானே சொல்கிறாங்க. மாப்பிள்ளையை பார்த்துட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு கேட்டால் அவன் என்ன ஜம்முன் ராஜா மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்களே தவிர மகாவிஷ்ணு மாதிரி இருக்கான்னு எந்த மாப்பிள்ளையும் சொல்கிறதில்ல. அப்போ பொண்ணு மாப்பிள்ளையில் கூட டிமாண்ட் வந்து மகாலட்சுமிக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தியாக. அப்போ அந்த திருமகள் சம்பந்தமுடையவனாக இருக்கிறான் என்பதை காட்டக்கூடிய இந்த நாமாக்களில் எந்த ஒரு நாமா நீங்கள் எடுத்து சொன்னாலும் உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மியும் சமஸ்த சௌபாகியமும் கிடைக்கும். ஸ்ரீவத்ச வக்ஷாகா, ஸ்ரீவத்சம் என்ற மறுவை திருமார்பில் உடையவர். பராசரப்பட்டு எழுதின வியாக்கியானத்தை ஒட்டி தான் நான் வந்து பார்த்தும் சொல்கிறேன். ஸ்ரீவத்சம் என்று ஒரு மறு இருக்குது, ஒரு மச்சம் இருக்குது மார்பிலே பெருமாளுக்கு, அதில் அவள் இருக்கிறாள், அது ஸ்ரீவத்ச வக்ஷாகா. ஸ்ரீவாசக, திருவின் விளையாடும் இடம், மகாலட்சுமி பெருமாளுடைய மார்பிலே என்றென்றும் ஆனந்தமாக குடியிருக்கிறாள். ஸ்ரீபதிகி, திருமகளுடைய கணவன், அதாவது இன்றைக்கி உலகத்தில் இன்னாருடைய மனைவின்னு தான் சொல்லி பெருமை. இது யார் தெரியுமா? ஆடிட்டர் ஜெனரலுடைய ஒய்ஃபு, இந்த அம்மா வந்து அக்கௌண்ட் ஜெனரலுடைய ஒய்ஃபு, இது சிஎம் உடைய ஒய்ஃபு, அவர் ஐஜியோட ஒய்ஃபு, இப்படி தான் சொல்லி பழக்கம். ஆனால் இவர் வந்து யார் தெரியுமா? இன்னாருடைய ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறது குறைவு.
மார்க்ரெட் தாட்சர் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பெரிய பதவியில் இருந்துச்சு மேல்நாட்டில். அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, யார் தெரியுதா, மார்க்ரெட்டுடைய ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி மனைவி பேரை சொல்லி அவருக்கு பெருமை. அதை சில பேர் சிறுமையாக நினைக்கிறாங்க, ஆனால் பெருமாள் வந்து தான் மகாலட்சுமியின் கணவன் என்று சொல்லப்படுவதை பெருமையாக நினைக்கிறான். ஸ்ரீபதி திருவினுடைய கணவன். ஸ்ரீமதம் வரக, திருமகள் கடாட்சம் பெற்ற தேவர்களிலே சிறந்தவன். ஸ்ரீதகா மகாலட்சுமிக்கு தன்னுடைய அன்பை கொடுக்கிறவன். மகாலட்சுமி வந்து இவ்வளவு செழிப்பாக இருக்கிறான்னு சொன்னால் அவளுக்கு பெருமாள் கடாட்சம் இருக்கிறதுனாலே அது நடக்குதுன்னு அவன் அவன் மேலே பிரியமாக இருக்கிறானா. ஸ்ரீஷகா மகாலட்சுமிக்கு தலைவன், கணவன். ஸ்ரீநிவாசகா லக்ஷ்மியின் நிலையான உறைவிடம். திருப்பதி பெருமாளுக்கு ஸ்ரீநிவாசன் என்று பெயர், வேறு எந்த பெருமாளுக்கும் அந்த பேர் இல்லை. அதனால தான் திருப்பதியில் கூட்டம் ஜாஸ்தி. அதாவது திருமகளை மார்பிலே கொண்டிருக்கிறதுனாலே திருமகள் கையில் இருக்கிற தங்கம் பொண்ணு காசு எல்லாம் அங்கே தான் கிடைக்கும் என்று மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. இது வந்து மக்களாக வச்சுக்கிறது தான். என்ன கேட்டால் 106 திவ்ய தேசங்களில் உள்ள எல்லா பெருமாளுக்கும் சமத்துவமான மகிமை உண்டு. ஆனால் திருப்பதி பெருமாள்கிட்ட போனால் தான் காசு கிடைக்கும்ன்ட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை. ஒரு காலத்தில் 12 வருஷம் திருப்பதி கோவிலில் யாருமே சேவாரதி இல்லாமல் அர்ச்சகர் இல்லாமல்லாம் இருந்த காலம் உண்டு. அப்போ வியாசராஜர் அப்பாயிண்ட் பண்ணாங்க, அப்போல்லாம் கூட்டமெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ என்னென்னா, நார்த் இந்தியாக்காரன் சூட்கேஸ் நிறையா பணத்தை எடுத்துகிட்டு வந்து உண்டியலில் போட ஆரம்பித்தான். கேட்டால் பிஸ்னஸில் அவர் பார்ட்னர் 1, நான் பார்ட்னர் 2. அவன் தெக்கத்தியாம் பார்த்தான், டேய் வடக்கேருந்து குஜராத்லேருந்து வந்து இங்கே காசு போட்டு போகிறான்டானா, சும்மா இல்லை. அவன் எவ்வளோ தளத்தலன்னு இருக்கான் பார்த்தியா, நெய்யாக சாப்பிட்டு இவனும் கொண்டு போய் பணம் போட ஆரம்பித்தான். திருப்பதி பெருமாள் வந்து ஒரு பார்ட்னர். திரைப்பட நடிகர் பாலாஜி இருக்கிறாரே, அவர் வந்து ரொம்பவும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தபோது அவருடைய அம்மா சொன்னிச்சான், உனக்கு திருப்பதி பெருமாள் பேர் தாண்டா வச்சுருக்கு, அவரை ஒரு பார்ட்னராக வச்சுக்கிட்டு சினிமா ஆடுன்ட்டு. அப்போ தான் அவர் வந்து பெருமாள் மேலே ஒரு விசுவாசம் ஏற்பட்டு கடனை உடனே வாங்கி ஒரு படம் எடுத்தார், அண்ணாவின் ஆசைன்னு ஒரு படம் எடுத்து ரொம்ப ஓஹோன்னு ஓடி. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பெருமாளுடைய திருப்பதி பெருமாளுடைய உண்டியலில் இவர் பணம் கொண்டு போய் போடுறதுன்ற ஒரு பழக்கம் இருக்குது வந்தது. ஆதலாலே இங்கே வந்து நாம் ஸ்ரீனிவாசன் என்ற பெயர் அவருக்கு இருக்கிறதுனால கூட்டம் அங்கே ஏன் போகிறதுன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஸ்ரீநிதிகி லக்ஷ்மிக்கு நிதி போன்றவன், திருமகளுக்கே அவன் தான் பணம் கொடுக்குறான். இப்போ எல்லாருக்கும் வந்து மகாலட்சுமிக்கு பணம் தர்றான்னா அவளுக்கு எங்கேருந்து வருதுன்னா பகவான் கொடுக்குறான். இந்த குபேரனுடைய படத்தை பார்த்தீங்கன்னா குபேரன் கீழே இருப்பான், குபேரனுக்கு பின்னால் மகாலட்சுமி இருந்து பணம் கொடுற மாதிரி ஒரு படம் இருக்கும். ஆனால் உண்மையில் அந்த மகாலட்சுமிக்கு பணம் எங்கேருந்துடா வருதுன்னா பெருமாள்கிட்டருந்து வருதுன்னு. ஸ்ரீநிதிகி ஸ்ரீ விபாவனக லக்ஷ்மியினால் தனக்கு சிறப்பு உள்ளவன், இன்னாருடைய ஹஸ்பண்டுன்னு சொல்கிறதுனால அவருக்கு பெருமை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவு இருக்குதான். இப்போது இன்னாருடைய தகப்பனார் என்றோ இன்னாருடைய கணவர் என்றோ இன்னாருடைய மனைவி என்றோ பெயர் ஏற்பட்டால் அதனால் பெருமை ஏற்படணுமே தவிர சிறுமை ஏற்படக்கூடாது. அப்படி பார்த்தா மகாலட்சுமி பற்றி என்ன ரெக்கார்டு இருக்குது என்றால், லக்ஷ்மியினுடைய கணவனா என்று அனைவரும் சந்தோஷப்படும்படியாக இருக்கிறதான். ஸ்ரீதரக என்றென்றும் மகாலட்சுமியை உள்ளத்திலே தரிப்பவர். தரன் என்றால் தரிப்பவன், ஸ்ரீதரன் என்றால் திருமகளை தாங்குகிறவன் அர்த்தம். திருமகள் அவனை விட்டு பிரிகிறதில்லை. இப்போ நமக்கெல்லாம் நல்ல காலம் கெட்ட காலம்னு ரெண்டு இருக்குது. கெட்ட காலம் வரும்போது திருமகள் நம்மளை விட்டு போயிடுறான். பஞ்சபாண்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருந்த காலத்தில் அவர் ராஜசூயாகம் பண்ணுறான் யுதிஷ்டிரன். அப்போ வந்து எல்லா சிற்றரசர்களும் வந்து வண்டி வண்டியாக தங்கத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஆனால் அவங்க கெட்ட காலம் வந்தபோது அவங்க காட்டுக்கு போனப்போ கிழிஞ்ச வேட்டியை கட்டிக்கிட்டு இருந்தாங்க, சோதரியாக கஷ்டம். அப்போ திருமகள் இருக்கும் காலம் நீங்கும் காலம்னு ரெண்டு இருக்குது. ஆனால் இவனுக்கு திருமகள் ஒரு நாளும் நீங்குகிறது இல்லைன்றது. ஸ்ரீதரக ஸ்ரீகரக அவதாரங்களுக்கு ஏற்ப மகாலட்சுமியை அவதரிக்க செய்பவன். இவன் ஒவ்வொரு அவதாரத்திலும் மகாலட்சுமியையும் கூட பிறக்க வைப்பானான்.
கிருஷ்ணனாக பிறந்தா ருக்மிணியாக பிறப்பா, ராமனாக பிறந்தா சீதையாக பிறப்பா. மச்சாவதாரம் எடுத்தபோது அவன் கழுத்தில் இருந்த கருப்பு ரேகையாக பிறந்தாள். ஒவ்வொரு அவதாரத்திலும் அவளும் கூட வந்து பிறப்பாள். அப்படி பிறக்க வைக்கிறவனா ஸ்ரேயஹா என்றால் உயர்வு. எந்த உயர்வுனாலும் சரி, மேலாதிக்கம் அது தருகிறவன். ஸ்ரீமான், அதாவது ஸ்ரீமான்கிற வார்த்தையை நாமெல்லாம் உலகியில் யூஸ் பண்ணுறோம். ஒருத்தரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவர் ஸ்ரீமான் ராமச்சந்திரன், இவர் வந்து ஸ்ரீமான் கிருஷ்ணராஜ் அப்படின்றோம். எதுக்குன்னா அவருக்கு திருமகள் கடாட்சம் இருக்கோ இல்லையோ நம்ம சொல்கிறதுனாலையாவது வரட்டுமேன்னு. அதை தமிழில் போடும்போது திரு அப்படின்னு போடுறது, திரு ராமச்சந்திரன். நாம் திருன்னு சொல்கிறதுனால அவருக்கு வரட்டுமே அப்படின்னு. ஆனால் உண்மையில் திரு அப்படிங்கிற அடைமொழி யாருக்குடா சரியான பொருத்தம்னா பெருமாளுக்கு. அதான் சொல்கிறாரு ஸ்ரீமான் அப்படின்னு, உண்மையான ஸ்ரீமான் அவன்தான். அப்போது தமிழ் வார்த்தை வந்து ஸ்ரீங்கிறதுக்கு திரு, திரு உருக அப்படின்னு சொல்கிறது. ஸ்ரீஹி, ஸ்ரீ வைஷ்ணவங்கள்லாம் லெட்டர் எழுதுகிற போது ஸ்ரீஹி அப்படின்னு மேலே போட்டு எழுதுவாங்க. ஸ்ரீமான்னு ஒருத்தருக்கு பேருக்கு முன்னால் போட்டால் அப்படி எழுதுகிறவர் வந்து ஒரு யோக சித்தி உடையவராக இருந்தால் அது பலிக்கும். அவன் உண்மையிலேயே ஸ்ரீமான் ஆகிடுவான், அவன் உண்மையிலே திருமகளுடைய கடாட்சம் பெற்றவன் ஆகிடுவான். அதனால தான் இந்த விஐபிஸ் பெரிய ஆளுகளை பற்றி சொல்லும்போது ஸ்ரீமான் பக்தவத்சலம், ஸ்ரீமான் ராமகிருஷ்ணன் அப்படி சொல்கிறது பழக்கம். ஆனால் இவன் இயல்பிலேயே ஸ்ரீமானாக இருக்கிறவன் அப்படின். இதுக்கப்புறம் இது திருமகள் தொடர்பை காட்டக்கூடிய இந்த நாமாக்களை சொன்னேன். இதை நீங்கள் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லிட்டேன், முடியுமானால் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் ஏற்பட்டால் பஸ்ஸில் போகிறபோது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஸ்ரீவத்ச பக்ஷாக ஸ்ரீவாசக ஸ்ரீபதிகி ஸ்ரீமதாம்பரக ஸ்ரீதக ஸ்ரீஷக ஸ்ரீனிவாசக ஸ்ரீநிதிகி ஸ்ரீ விபாவனக ஸ்ரீதரக ஸ்ரீகரக ஸ்ரீயக ஸ்ரீமான் லோகத்ரயாசிரியா இது சொல்லிடலாம், ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஒரு அன்பர் வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பினார். பகவத்கீதையை வந்து கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கிட்டதாக சொல்கிறாங்க. பகவத்கீதை வந்து 18 அத்தியாயம் உடையது, ஏறக்குறைய 700 ஸ்லோகத்துக்கு மேலே இருக்குது. யுத்த மைதானத்தில் இவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் எப்படி நடந்திருக்க முடியும்? நாம் பகவத்கீதை படிக்க ஆரம்பித்தா முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுது. இது என்ன ஒரே அபத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பினார். அவர் ஒரு புஸ்தகமும் போட்டு, அவர் நாத்திகர், அர்த்தமற்ற இந்து மதம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் போட்டு அதில் இந்த கேள்வி எழுப்பியிருந்தார். என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறவாளுக்கு 1 லட்சம் ரூபா அப்படின்னு. நான் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி எனக்கு 1 லட்சம் ரூபா வேண்டாம், இந்த கேள்விகளாலே ஆசிரியர்கள் மனம் குலையாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த பகவத்கீதை எப்படி அந்த குறைஞ்ச நேரத்துக்குள்ளே சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருந்தார் இல்லையா, அவங்களுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பாருங்கள். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாக யூத்ஸவக மாமகாக பாண்டவாச்சைவ கிமகருவது சஞ்சய. இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 9 வினாடி, அல்லது நிறுத்தி சொன்னால் 11 வினாடி ஆகும். 700 ஸ்லோகத்தை வினாடி கணக்கில் பெருக்கி பாருங்கள் எவ்வளோ வருது, வருஷ கணக்காக வருது இல்லை. அடுத்தாப்பில் இதெல்லாம் இந்த கேள்விகளும் பதில்களும் ஒரு மானசீகமாக ஒரு மென்டல் ட்ரான்ஸில் நடந்தது என்று கூட ஒரு கருத்துண்டு. அதுபோல் இப்போது இந்த திருமகள் சம்பந்தமுடையவன் என்ற கருத்துள்ள இந்த ஸ்லோகங்களை நீங்கள் சொல்கிறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. டெய்லி இதை சொல்லிக்கலாம், எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறபோது, பஸ்ஸில் போகிறபோது, ஒரு இன்டர்வியூக்கு போகிறபோது, ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆகணுங்கிற போது இதை சொன்னாலே திருமகள் தேடி வருவாள். இதெல்லாம் வந்து ஒரு குளிகை மாதிரி, சிந்தாமணி மாதிரி. இதுக்கு அடுத்தாப்பில் என்ன பண்ணுறேன், ஸ்லோகம் 97, ஸ்லோகம் 98, ஸ்லோகம் 99, இந்த 3 ஸ்லோகங்களுக்கு போகிறேன். இந்த 3 ஸ்லோகங்களும் எதை சொல்லுது அப்படின்னா, கஜேந்திர மோட்சத்தை பற்றி சொல்லுது. உங்களுக்கெல்லாம் கதை தெரியும், ஒரு யானை இருந்தது, முதலை அது காலை பிடிச்சிக்கிச்சு, ஆதி மூலமேனு கூப்பிட்டது, பெருமாள் காப்பாற்றினாருன்ட்டு. இந்த கஜேந்திர மோட்ச காட்சியை காலங்காத்தால் எழுந்த உடனே தியானிக்கணுமா, அழுக்கு வாயோடு பல்லு விளக்காமல் கூட கஜேந்திரனை தியானம் பண்ணினா அன்றைக்கி நாள் பொழுதும் நல்லா இருக்கும்.
அதனால் அந்த காலத்தில் பெரியவா என்ன பண்ணுவான்னா, பெட்ரூமில் கண் முடித்தவுடனே தெரிகிற மாதிரி கஜேந்திர மோக்ஷம் படத்தை மாட்டி வச்சுருப்பேன். இப்போது கண் முடித்தவுடனே நமக்கு ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்து சினிமா நடிகையுடைய ஃபோட்டோவை மாட்டின்ட்டுருக்காங்க. அந்த கஜேந்திர மோக்ஷத்தை காட்சியை நினச்சிக்கிட்டா பெரிய ஆபத்துகளும் நீங்கும், பெரிய நன்மைகள் நடக்கும்னு சொல்லுவோம். அதனால் கஜேந்திர வரதன் அப்படின்னு பேர் வைப்பா. திருக்கட்சி நம்பிகளுடைய இயற்பெயர் வந்து கஜேந்திர வரதன். கஜேந்திரனுக்கு வரமளித்தவன். இந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்த விஷயத்தை இந்த 97, 98, 99 மூன்று ஸ்லோகங்கள்லே சொல்லியிருக்கார் பீஷ்மாச்சாரியார். பராசரப்பட்டு அந்த மாதிரி அர்த்தம் பண்ணியிருக்கார். சப்தசகா சிஷிரக சர்வரீக்கரக அக்குருரக பேஷலக தக்ஷக தக்ஷணக க்ஷமிணாம்பரக வித்வத்தமக வீதபயக புண்ணியசிரவண கீர்த்தராக உத்தாரணோ துஷ்கிருத்திகா புண்ணியக துஸ்வப்ன நாசனக வீரகா ரக்ஷணக சந்தோ ஜீவனக பரியவசிதா. இப்படி வரும். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை டெய்லி மனப்பாடமாக சொல்லி பழக்கப்பட்டவாளுக்கு இது ஈஸியாக வரும். மற்றவாளுக்கு இதை கேட்டால் என்னமோ கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருக்கும். இந்த நாமாக்களில் ஏதாவது ஒரு நாமம் எடுத்து சொன்னால் போதும், நீங்கள் பயந்துராதில் இவ்வளவும் சொல்லணுமா அப்படின்னு. உங்களுக்கும் நான் அர்த்தம் சொல்கிறேன், இதில் எது உங்களுக்கு அப்பீல் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. ஜவுளி கடைக்காரன் ஒரு சேலை வாங்க போனால் 15 எடுத்து போடுவான், ஏதாவது ஒரு சேலை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இத்தனை நாமாக்கள் சொல்கிறேன், இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. சப்தசகா அப்படின்னா கஜேந்திரனுடைய கூக்குரலை கேட்டவன். முதல்ல காலை பிடிச்சிக்கிட்ட உடனே ஆதி மூலமேன்னு கத்தினான். ஆதி மூலமேன்னு கத்தினா அதை கேட்கணுமா இல்லையா? நீங்கள் நடந்து போகிறபோது பிச்சைக்காரன் ஐயா தர்ம பிரபுன்றான், நம்ம காதில் வாங்கிக்கிறது இல்லையா? அந்த குரல் கேட்ட உடனே இது வந்து பிச்சைக்காரன் குரல்னு தெரிஞ்சோன்னே டக்குன்னு மூஞ்சி அதை பக்கம் திருப்பிட்டுருவோம் இல்லையா? அதனால் இவன் எப்படிடான்னா சப்தசகா கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே பத்தியாக கூப்பிட்டான், காத்துட்டுருக்கான். ஏன்னா ஏற்கனவே முதலைக்கும் கஜேந்திரனுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது 1000 வருஷமாக. முதல்ல அந்த பக்கம் இழுக்கிறது, யானை இந்த பக்கம் இழுக்கிறது. பெருமாள் வந்து உடனே போய் காப்பாற்றலான்னு பார்த்தா இவன் கூப்பிட மாட்டேங்கிறான். இப்போ மகாலட்சுமி என்ன சொல்கிறா போங்க அப்படின்னு, நான் எப்படி போவேன், அவன் கூப்பிடலையே. அவன் சுய முயற்சியை நம்பின்ருக்கான். அவன் என்றைக்கு என்னை கூப்பிட்றானோ அன்றைக்கி தான் நான் போவேன் அப்படின்னு இப்படி முடித்து பார்த்துட்டுருக்கான். யானை ஆனை மட்டுக்கும் முயற்சி பண்ணுது, யானை காலில் இருக்கிற சதையெல்லாம் முதல்ல தின்னெடுத்து எலும்பு வந்துருச்சு, இதுக்கு மேலே போரிட முடியலை. அப்போ யானை என்ன நினைக்கிதான், கையில் வச்சுருக்கிற தாமரை பூவை பகவான் வாங்கிக்கணுமே அப்படிங்கிற கவலையில் ஆதி மூலமேனு கூப்பிட்டதான். என்னை காப்பாத்துங்கிறதுக்காக இல்லை, சாகிறதுக்கு முன்னால் இந்த புஷ்பத்தை வாங்கிக்கிட்டுமே அவன். அப்போ ஆதி மூலமேனு கூப்பிட்ட உடனே கஜேந்திரனுடைய கூக்குரலை கேட்டான். அப்பா கூப்பிட்டான்டா, இவ்வளோ நேரம் கூப்பிட்டானா பாவி அப்படின்னு வேகமாக ஓடி வந்தானே கஜேந்திரனுடைய கூக்குரலை கேட்டான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பகவானே பகவானேன்னு கத்தியும் ஒன்றும் பலன் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க. நானும் பெருமாளே பெருமாளேன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், மாதக்கணக்கில் அவன் ஒன்றும் செவி சாய்க்கிற மாதிரி தெரியல அப்படின்னு உங்களுக்கு வேதனை இருக்கும் பட்சத்தில் இதை சொல்லுங்கள். சப்தசகா கஜேந்திரனுடைய கூக்குரலை கேட்டவன். சிஷிரஹா கஜேந்திரனுடைய கூக்குரலை கேட்டு ஓடி வந்தவன். கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே அவன் எப்படி வந்தானா, படுத்திருந்த ஆதிசேஷங்கிற படுக்கையை விட்டு எழுந்து வேகமாக வரும்போது தலையில் இருக்கிற கிரீடம் கீழே விழுந்துடுது, வேட்டியை அவுந்துடுது, அதை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே வேகமாக ஓடி வர்றான் காப்பாற்று. ஒரு குழந்தை ஆற்றுல விழுந்துட்டா அதை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ வேகமாக போவான், அந்த மாதிரி வந்தவன். சர்வரீக்கரகா கஜேந்திரனை காக்க பஞ்சாயுதங்களையும் கையில் ஏந்தியவன். இவன் வேகமாக வந்துட்டான், சக்கர முதலி ஆயுதங்கள்லாம் பின்னால் விரட்டிட்டு வருது பெருமாளை. சுவாமி எங்களை விட்டுட்டு போகிறாளே அப்படின்னு, சரி வாங்கணும் எல்லா ஆயுதங்களையும் கையில் பிடிச்சிட்டான். அக்ரூரகா ஈர நெஞ்சம் படைத்தவன், அந்த யானை மேலே ரொம்ப இறக்கப்பட்டான். யானைக்கு வந்து நிலத்தில் பலம், முதலைக்கு நீரில் பலம். அப்போ நீரில் பலம் உள்ளதுக்கிட்ட யானை மாட்டிக்கிச்சு, முடியலையே இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சேன்னு சொல்லி இறக்கப்பட்டானான். பேஷலகா கஜேந்திரனை காக்கும் வேகத்திலே ஆபரணாதிகள் கலைந்தும் அழகியவன். அவன் வேகமாக வரும்போது தலையில் இருக்கிற கிரீடம் கீழே விழுந்துருத்து, வேட்டியை அவிழ்ந்து போயிடுத்து, பல நகைகள்லாம் கீழே விழுந்துருச்சான். ஆனால் அந்த கோலத்தில் பார்த்தா அழகாக இருக்கானான்.
இப்போ நமக்கெல்லாம் எப்படின்னா ட்ரெஸ் பண்ணால் தான் அழகு. ட்ரெஸ் இல்லாமல் நம்ம சும்மா வெறுமனே ஒரு நாலு மணி வெட்டி கட்டி வீட்டில் இருக்கிற போது ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் உட்கார சொல்லு இந்த வந்துடுறேன் அப்படின்னு போய் அப்புறம் வந்து சந்தூர் சோப் போட்டு முகத்தை கழுவி பவுடர் போட்டு தலையெல்லாம் ஒழுங்காக வாரி பனியன் போட்டு சட்டையை போட்டு மனுஷனாக மாறி வந்து நிற்போம் வாங்கவோ அப்படின்ட்டு. அப்போது அந்த மாதிரியெல்லாம் நம்ம செயற்கையினால் நம்ம அழகாக இருக்கிறோம். இயற்கையாக நம்ம ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற போது நம்மளை பார்த்தா அது பேய் பூதம் மாதிரி இருக்கும். அதுவும் ராத்திரி தூங்குற போது 11 மணி 12 மணிக்கு ஒருத்தருடைய திரும்ப மண்டலத்தை பார்த்தீங்கன்னா அதை வீடியோ எடுத்து மறுநாள் காட்டுங்க, இது யாருன்னு தெரியறதா அப்படின்னு. எங்கள் தாத்தா மாதிரி தெரிகிறது முகச்சாடையை பார்த்தா அப்படின்னா, அட பாவி நீ தாண்டா அது அப்படின்னு. அப்போது நமக்கு இயற்கையாக ஒன்றும் சௌந்தரியம் இல்லை. அடிக்கிற பவுடரு, ப்ரில் க்ரீமு, கண்ணுக்கு மை, உதட்டுக்கு லிப்ஸ்டிக்கு, இப்போ எதுக்கோ ஸ்டிக்கு போடுறாங்க, நகத்துக்கெல்லாம் ஸ்டிக்கு. சேலை என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் நகத்துக்கு பாலிஷு, கம்மல், செருப்பு எல்லாம் ஒரே கலராக இருக்கணும். இப்படி அலங்காரங்களெல்லாம் இல்லாத போதும் அவனை பார்த்தா அழகாக இருக்கான். மூக்கு முடியும் அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் சொல்ல போனால் நகை இல்லாமல் பார்த்தா தான் அழகாக இருக்கு அவனுக்கு. இந்த நகையெல்லாம் சேர்ந்தால் அழகாக மறைக்கிறது, அந்த ஜுவல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டா தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற பிள்ளை இருக்குதான். அதான் சொல்கிறாரு, பேஷலகா தக்ஷகா. கஜேந்திரனை ரட்சிக்க அதிவிரைவாக வந்தவன், அதாவது அதிவிரைவுன்னா சக்கரத்தாழ்வார் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறவர். அவரை விட ஃபாஸ்ட்டாக இவன் வந்துட்டாங்கன்னா சக்கரம் பின்னால் தங்கி போச்சான். சாமி என்ன விட்டு போகிறாள், என்ன விட்டு போகிறேன்னு கத்தின்ட்டு ஓடியாடுறான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டான். தட்சிணகா கஜேந்திரனை இன் சொல்லால் தேற்றியவன். முதலையை கொன்னுட்டு அந்த கஜேந்திரன்கிட்ட ஸ்வீட்டாக சில வார்த்தைகள் சொன்னான். என்ன சொன்னான்னா, ஏப்பா இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டேன், முதல்லையே என்னை கூப்பிட்டுருக்கப்படாத நான் வந்திருப்பேன்ல, ஏன் இவ்வளோ கஷ்டம், எவ்வளவோ ரத்தம் போயிடுது, எவ்வளவோ செதை போயிடுது, எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை, இதெல்லாம் தேவையா உனக்கு? என் ஞாபகம் உனக்கு இப்போ தான் வந்ததா, முதல்லையே கூப்பிட்டுருக்கப்படாதா? நான் வரணும் வரணும்னு பார்த்துட்டு இருந்தேன், நீ கூப்பிடாமல் இருக்கிற போது நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி என் சொல்லால் தேற்றினான் கஜேந்திரனை. க்ஷமினாம் வரக, பொறுமையாளர்களில் சிறந்தவன். அதாவது ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தால் அது கஷ்டத்தின் காரணம் என்னென்னா கர்மா. நீங்கள் வந்து கோவிலுக்கு வந்துட்டு திரும்பி போகிறேன், பார்த்தா உங்கள் செருப்பில் ஒரு செருப்பை காணும், ரெண்டு செருப்பும் காணாமல் போயிட்டால் பரவாயில்ல, இது யாருக்காவது பயன்படும்னா இருக்கும். ஒரு செருப்பை காணும், ஏதோ தெருவில் வெறினா இழுத்துட்டு போயிடுது, அப்போ நமக்கு எப்படி இருக்கும், என்னடா அது கர்மகாண்டம் கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லி அப்படி போகிற வழியிலேயே அந்த இன்னொரு செருப்பு எடுத்துக்கொண்டு போய் இந்த அளவுக்கு ஒரு செருப்பு குடியா அப்படின்னு சொல்லி ஒரு ஜோடி செருப்பு வாங்குறப்பல ஆகி போகுது. இதெல்லாம் கர்மா தான். பிக் பாக்கெட்டில் பர்ஸு போகிறது, ஸ்பெக்ஸி உடஞ்சி போகிறது, பஸ்ஸை விட்டு இறங்கும்போது சட்டை கிழிஞ்சு போகிறது, இதெல்லாம் கர்மா தான். அப்போது இந்த கர்மாவெல்லாம் வந்து நமக்கு மன்னிக்கப்பட வேண்டும். பெரிய கஷ்டம் வந்தால் தான் கர்மான்னு இல்லை, சின்ன கஷ்டம் கூட பெரிய கர்மா தான். ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கிற போது ஒரு ஜீப்பு வேகமாக மழை தண்ணியை வாரி அடிச்சுட்டு போயிட்டான் மேலே. நம்ம பிரமாதமாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துக்கிட்டு இருக்கோம், ஒரே சாக்கடையும் சேருமாகி போச்சு. இது கர்மா இல்லையா? இப்படியெல்லாம் ஆகலாமா? அதான் க்ஷமினாம் வரக, கர்மாவை மன்னிக்கிறவர். நீங்கள் எவ்வளோ மோசமான கர்மா பண்ணியிருந்தாலும் கஜேந்திரன் ஏதோ கர்மா பண்ண போய் தானே அவனுக்கு இந்த மாதிரி மாட்டினான். அவன் வந்து இந்திரத்யும்னன்ற ஒரு ராஜா, போன ஜென்மத்தில் ரிஷி சாபத்தினால யானையாக மாறிட்டான். அந்த கர்மாவை மன்னிக்கிறவன்கிறார். வித்வத்தமக, வித்வத்தமகனா கஜேந்திரனுடைய இங்கிதம் தெரிந்தவன். இங்கிதம் தெரிகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, சில விஷயங்களை ஒரு மறைமுகமாக சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் கெஸ்ட்டாக போய் தங்கியிருக்கிறோம், அந்த வீட்டுக்காரங்க நாளைக்கு உங்களுக்கு பஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, நாளைக்குள்ளே போய் தொலைன்னு அர்த்தம். இப்போ என்ன போல் சொற்பொழிவாளர்களுக்கு தெரியும், எதிர உட்காந்துட்டு ஒரு வாட்சை வாட்சை பார்த்துட்டுருக்கான், வாட்ச் ரிப்பேர்னு அர்த்தம் இல்லை, நீ எப்படா முடிச்சு தொலைவே சனியனே அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இங்கிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து மறைமுகமாக தெரிஞ்சுக்கணும். கஜேந்திரனுடைய இங்கிதம் தெரிந்தவனா என்ன, கஜேந்திரனுக்கு மனசுக்குள்ளே என்னென்னா, என் உடம்பில் தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் போராடுறேன், இதுக்கெல்லாம் போய் பெருமாளை கூப்பிட்றதா
நமக்காக பெருமாளா பெருமாளுக்காக நாமா? அதான் திம்மப்பான்னு ஒருத்தர் இருந்தார் கர்நாடகாவில். அவர் ஆடுகள் மேய்க்கும் இனத்தைச் சேர்ந்தவர், விஷ்ணு பக்த வம்சத்தில் பிறந்தவர், மகாபக்திமான். அவர் அந்த ஊர் ராஜாவுடைய ஆர்மியில் ஒரு சோல்ஜராக சேர்ந்து சண்டை போட்டார். யுத்தத்தில் எதிரி வந்து அவரை கண்டபடி வெட்டி கையெல்லாம் பண்ணிட்டான். ரத்தம் சொட்ட சொட்ட படுத்து கிடக்கிறார். அப்போது மனசு உள்ள கேசவா குருவாயிரப்பா அப்படின்னு கூப்பிட்டார். உடனே பெருமாள் வந்துட்டார். வந்தவன் என்னப்பா கூப்பிட்டியான்னு கேட்டார். இவர் பார்த்தார், அவர் ஸ்தானத்தில் நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆமாம், இப்போ வா. இவள் நேரம் நான் படுபாடு பட்டுக்கிட்டு இருந்தேன், என் கையை வெட்டுற வரைக்கும் என்னையா பண்ண நீ அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை கூப்பிடலையே, பலி வந்தால் உன் பேரை சொல்கிறது எனக்கு பழக்கம், அதுதான் சொன்னேன். நீ உன் வைகுண்டத்துக்கு போயிடு, உன்னை இதுக்கெல்லாம் வேலை வாங்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை, எனக்கு தகுதியும் இல்லை. ஏன் கர்மா, நான் பட்டுட்டு போகிறேன். வந்த பகவானை பார்த்து நீ திரும்பி போகணும்னு சொன்ன. நாம் சொல்லுவோமா, வராமல் உக்காந்துட்டுருக்கியே, வையிறதுக்கு தான் நாம் ரெடி. அப்போ அவர் சொன்னார், ஒரு ராஜாவுக்கு தாசனாக இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ எனக்கு தாசனாகு, இந்த பவசாகரத்திலிருந்தே உன்னை விடுவிக்கிறேன் நான் அப்படின்னார். சரி அப்படின்னார். அவர் தான் கனகதாசர். அப்போது இந்த கஜேந்திரன் என்ன நினைக்கிறான்னா, இதுக்கெல்லாம் பெருமாளை கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன் 1000 வருஷம் அவன் கூப்பிடல அப்படின்னா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவனை போய் ட்ரபிள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு மிலிட்ரி ஜென்ரல் இருக்கான், அவனுக்கு அசிஸ்டண்ட் ஒன்று இருக்கிறான், நீ போய் தலைமை தாங்கி எதிரியை போய் வீழ்த்திட்டு வான்ட்டான். யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, யுத்தத்தில் வந்து இவங்க இறங்குது. அப்போ இவன் என்ன பண்ணணும்னா, தன் சொந்த சாமர்த்தியத்தில் ஜெயிக்க வழி பார்க்கணுமே தவிர, உடனே ஃபோன் பண்ணி சுப்பீரியருக்கு, சார் எங்கள் கை போச்சு, நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது. கேட்டால் அவன் நல்ல அசிஸ்டண்ட் இல்லை, ஹி மஸ்ட் மேனேஜ் ஹிம்செல்ஃப். அது மாதிரி கஜேந்திரன் என்ன நினைக்கிறான், இதுக்கெல்லாம் பெருமாளை கூப்பிடக்கூடாது, நாமே சமாளித்து பார்ப்போமே என்று நினைச்சான். அந்த இங்கிதம் தெரிந்ததுனாலே பகவான் வந்து அவன்கிட்ட உதவிக்கு வரல. அதான் சொல்கிறார், கஜேந்திரனுடைய இங்கிதம் தெரிந்த அறிவாளன். வீத பயகா, கஜேந்திரனுடைய பயம் துடைத்தவன். அதுக்கு என்ன பயம்னா, இந்த தாமர புஷ்பத்தை பகவான் வாங்கிக்கணுமேனு பயப்பட்டான், வாங்கிட்டான். வந்தோடனே புஷ்பத்தை வாங்கிட்டான், பயத்தை துடைத்தான். புண்ணிய சிரவண கீர்த்தனக, கஜேந்திரனுடைய கதையை கேட்பவர்களையும் சொல்பவர்களையும் புனிதராக்குபவன். இப்போ இன்றைக்கி இதே சென்னையில் இருக்கிற மற்றவாளுக்கு கிடைக்காத ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, கஜேந்திரனுடைய கதையை கேட்டிருக்கீங்க. இந்த கதையை கேட்குறவர்களையும் சொல்பவர்களையும் புனிதர்களாக்குறானா அவன். ஏன்னா கஜேந்திரன் மேலே அவ்வளோ பிரியம், யாரெல்லாம் இந்த கதையை சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த கதையை கேட்குறாங்களோ, அவங்க எல்லோருக்கும் என் ஆசீர்வாதம் உண்டு போ அப்படின்னு வரம் கொடுத்துட்டான். அப்போது நீங்கள் இன்றைக்கி ஆற்றுக்கு போகிறபோது புனிதராக போகிறீங்க, கஜேந்திரன் கதையை கேட்டதுனால புனிதராக போகிறீங்க, புண்ணியம் கூடியிருக்கு. புண்ணிய சிரவண கீர்த்தனகா, அதாவது சத்து விஷயங்களை காதால் கேட்குறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும், எல்லாருக்கும் அது கொடுப்பே இருக்காது. நீங்கள் போய் வலுவிக்க ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த இடத்துல உபன்யாசம் நடக்கிறதுக்கு வாங்கோ அப்படின்னு சொன்னால், சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த பையலுக்கு நான் அன்றைக்கி விசிட்டிங் கார்டு கொடுத்தது தப்பாக போச்சு, வீடு தேடி வந்து கழுத்துருக்குறான் பார்த்தியா, போனாலும் வம்பு போகாட்டியும் வம்பு அப்படின்னு நினைப்பேன். அப்போது ஒரு உபன்யாசம் நடக்குது போய் கேளுங்கன்னு சொன்னால் கோவப்படுறவன் தான் இருக்கான் எங்கள் நாட்டில். எனக்கு வேறு வேலையில்னு நினச்சிக்கிட்டியா, இதுதான் வேலையா எனக்கு? அது வழுக்க விழுந்து சொட்டை விழுந்து நிற விழுந்து பல் விழுந்த காலத்தில் நம்ம பார்த்துக்கலாம், ராமாயணம் மகாபாரதம் இப்போ தேவையில்லை. அப்போது பகவத் விஷயங்களை சத்து விஷயங்களை கேட்குறதுக்கு மனசில் ஒரு இன்ட்யூஷன் வேணும், ஆசை வேணும். அது யாருக்கு வரும் அப்படின்னா, அந்த பிராப்தம் உள்ளவர்களுக்கு தான் வரும், மற்ற வாழ்க்கை வராது. கோகர்ணன் கதையில் பாகவதத்தில் பார்க்குறோம், ஒரு மகன் தகப்பனுக்கு ஆத்மசாந்தி, அவன் இறந்த பிறகு எவ்வளவோ நல்ல கிரியைகள்லாம் கர்மாவெல்லாம் பண்ணி அந்த ஆத்மா சாந்தி அடையலை. அந்த ஆத்மா வந்து சொல்லுது, நீ பாகவதம் உபன்யாசத்துக்கு ஏற்பாடு பண்ணு, அப்போ தான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு. அதே மாதிரி பாகவதம் உபன்யாசம் ஏற்பாடு பண்ணுறான், 7 நாளில் அந்த ஆத்மா சாந்தி அடையுதுன்னு சொல்லி பார்க்குறோம்.
அப்போது பெரிய பெரிய தான தர்மங்கள் பண்ணி நடக்காத ஒரு நல்ல காரியம் சத்து விஷயங்களை கேட்கறதுனால சொல்கிறதுனாலன்றாங்க. அதான் புண்ணிய சிரவண கீர்த்தனை. கஜேந்திரன் கதையை நினைக்கிறவன் கேட்குறவன் சொல்கிறவனுக்கெல்லாம் புண்ணிய அளவில்லாமல் கூடுன்றார். உத்தாரணக கஜேந்திரனை கரையேற்றி, உத்தாரணகனா தூக்கி விடுறவன் அர்த்தம். ஆற்றுல ஒருத்தன் தத்து நிற்கிறான், கை தூக்கி விட்டால் உத்தாரணகன் அர்த்தம். இங்கே வந்து கஜேந்திரனை கரையேற்றியவன். கஜேந்திரனை முதல்ல பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு, ஆற்றுல மாட்டிக்கு சேர்த்துல. இந்த யானை எவ்வளவுக்கு கனமாக இருக்கோ, எவ்வளவுக்கு பெருசாக இருக்கோ அவ்வளவுக்கு பிரச்சனை. சேத்துல போய் மாட்டிக்கிச்சுன்னா வெளியே வராது. லைட் பாடிட் பீப்புள் ஈஸியாக வெளியே வந்துடலாம், ஹெவி பாடிட் பீப்புளால் முடியாது. இந்த வேட்டைக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க, யானை உங்களை காட்டில் துரத்துச்சுன்னா என்ன பண்ணணுன்னா வேகமாக ஓடி ஒரு மலை உயரத்தில் ஏறிக்கணுமா. யானையும் துரத்திக்கிட்டு மலை உயரத்துக்கு வந்துடுமா. அது வந்தவுடனே நீங்கள் வேகமாக கீழே இறங்கிடுங்கோ, அதால் இறங்க முடியாது அப்படின்னு. யானை கீழே இறங்கும்போது அதோடைய வெயிட்டே அதை தள்ளும், அதால் இறங்க முடியாது. ஸோ கனமாக இருக்கிறதுல நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. கனமாக இருந்தீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி, பார்த்தா நீங்கள் நடந்து போகும்போது அலசிக்கிட்டு கையிறனே வீசிக்கிட்டு போகிறபோது பார்த்தா ஏப்பா வாட்ட பர்சனாலிட்டியும்பா. ஆனால் உட்காந்தான் எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது. டாக்டர் கையில் கட்டி பார்த்துட்டு பிபி எக்கச்சக்கமாக இருக்குது, கொஞ்சம் பஜ்ஜி போன்றவங்க நிப்பாட்டுங்க போகும்பாரு. அப்போது நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. யானை வந்து பலமாக இருக்கிறதுனால என்னடா தீமைடானா, ஆற்றுல போய் மாட்டிக்கிச்சு. அதுவே தவளையாக இருந்தால் வெளியே தவி உடையந்துடும். அதனால் கஜேந்திரனை கரையேற்றினான். துஷ்கிருத்திஹா, கஜேந்திரனுக்கு தீங்கு செய்த முதலை அழித்தவன். துஷ்கிருத்தினா தீய செயல் செய்தவன், ஹானா கொல்றவன். உங்களுக்கு யாராவது விஷமம் பண்ணுறான்னா அவன் தொந்தரவுலேருந்து தப்பிக்கிறதுக்கு துஷ்கிருத்திஹான்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், ஆயிரம் நாமாவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேக் ஒன் சாய்ஸ், ஏதாவது ஒன்று எடுத்துங்க போகிறோம். துஷ்கிருத்தியான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஆஃபீஸில் ரொம்ப இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கான் ஒருத்தன், அது ஸ்டாப் ஆகிடும். இல்லை நீங்கள் இந்த காலத்தில் யாரும் சினிமா தியேட்டருக்கு போகிறதில்ல, டிவி வந்துடுத்து. ஆனால் சினிமா தியேட்டருக்கு போகிற காலத்தில் என்னடானா பின்னாலேருந்து ஒருத்தன் கால் ரெண்டையும் நம்ம சேர் முதுகில் வைப்பான், திரும்பி பார்த்தா ஷூ தெரியும் பெருசாக. ஏய் என்னடானா உண்மையிலே வச்சேன், சேர் மேலே தான் வச்சேன் அப்படிமா. பக்கத்தில் ஒருத்தன் சிகரெட்டை பற்றி புகையை குப்பு குப்புன்னு ஊதிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பெரிய பிரச்சனை தானே நமக்கு, ரொம்ப இடைஞ்சல். அப்போது துஷ்கிருத்திஹா அப்படின்னு நாமம் ஜபிக்கிற போது இந்த மாதிரி விஷமிகள் துஷ்டர்களை அவன் அழிக்கிறான். புண்ணியகா, நம் பாவங்களை எல்லாம் நீக்குபவன். நம்ம யாரும் வந்து புண்ணியம் நிறையா செய்யலை, பாவம் லிஸ்ட்டு போடுங்க, புண்ணியம் லிஸ்ட்டு போடுங்க. புண்ணியம் வந்து 30%னா பாவம் 70% பண்ணியிருக்கோம், இப்போவும் அதான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் புண்ணியம் பண்ணுறதுக்கு பதிலாக புண்ணியகாங்கிற அவனுடைய பெயரை சொன்னால் அதுவே புண்ணியம், அதுவே உங்களுக்கு புண்ணியம் கொடுக்கும். துஸ்வப்ன நாசனக, கெட்ட கனவுகள் ஏற்படாது செய்பவன். யானைக்கு அது ஒரு கெட்ட கனவு மாதிரி இருந்தது, முதலைக்கிட்ட மாட்டிக்கிட்ட மேடானு அதுலேருந்து காப்பாற்றினான். நீங்கள் வந்து ராத்திரி கனவில் கெட்ட கனவு பார்த்துட்டீங்க, கெட்ட கனவுனா என்ன அப்படின்னு சொன்னால் உங்களை ஒரு போலீஸ்காரன் அடித்து விரட்டுற மாதிரி ஒரு கனவு, சகதியில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு கனவு, அல்லது ஸ்வீட்டாக சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு, இதெல்லாம் கெட்ட கனவுன்னு சொல்லுவாங்க. பரதன் அவங்க மாமா வீட்டில் இருக்கிற போது சத்ருகண்டை சொல்கிறான், நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், நம்ம அப்பா தசரத சக்கரவர்த்தி உடம்பெல்லாம் நல்லெண்ணெய் பூசிக்கிட்டு சிகப்பு துணியை தலையிலேருந்து முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு கழுத மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தெற்கு திசை நோக்கி போனார், அந்த மாதிரி கனவு கண்டேன், அநேகமாக அவர் செத்து போயிடுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நியூஸ் வருது அவங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு. அப்போ நீங்கள் உடம்பில் அப்புறம் எண்ணெய் தேய்ச்சிருக்கிற மாதிரி கனவு கண்டா நீங்கள் தெற்கு தசை போக போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், துஷ்வப்ன நாசனக, இந்த கெட்ட கனவின் பலன்களை அழிக்கிறவன். ராத்திரி படுக்கும்போதே நீங்கள் கஜேந்திரன் நினச்சிட்டு படுத்தீங்கன்னா முதல்ல கெட்ட கனவு வராது. ராத்திரி நம்ம படுக்கையிலேயே நினப்பு நமக்கு நல்லா இருக்கிறதில்ல. படுத்துக்கிட்டு ஆஃபீஸில் நமக்கு சுப்பீரியர் இருந்த ஆளை வஞ்சிக்கிட்டு நாசமாக போவான், பாவி பைய என்னை போட்டு சக்கையாக பொழிகிறான், அவன் அடுத்த ஜென்மத்தில் கழுதையாக பிறக்கணும் அப்படின்னு சாபத்தை போட்டுக்கிட்டு நம்ம தூங்கினோம்னா நமக்கு என்ன கனவு வரும், கழுதை மேலே உட்காந்து போகிற மாதிரி தான் கனவு.
ராத்திரி தூங்கும்போது நல்ல நினைப்பு, கஜேந்திரன் நினச்சிட்டு படுங்கோ, காலையில் எழுந்திரிச்சு துஷ்வப்ன நாசனகான்னு சொல்லுங்கோ, என்ன கெட்ட கனவு வந்திருந்தாலும் அதனுடைய பலன் நெகேட் ஆகிடும், நல்லிஃபை ஆகிடும். வீரகா கஜேந்திரனுடைய பகைவனான யமனை முதலையை விலக்கியவன், முதலையிட்ட மாட்டிக்கிட்டால் தப்பிக்க முடியாது, முதலையும் மூர்க்கரும் கொண்டது விடார் அப்படின்னு சொல்லுவாங்க. மூர்க்க பயலும் முதலையும் பிடிச்சதை விடாதான், பிடிச்சா பிடிச்சது தான். அப்படிப்பட்ட முதலைகிட்டேருந்தே காப்பாற்றியிருக்கான். ரக்ஷணகா நல்ல நாமா, கஜேந்திரனை பாதுகாத்தவன், நமக்கு வேண்டிய சகல பாதுகாப்புகளையும் செய்கிறவன், ரக்ஷணகா. சந்தகா நம்புகிறவர்களுக்கு பக்தர்களுக்கு உள்ளவன், நம்பினா தான் உங்களுக்கு இதெல்லாம். இப்போ இவ்வளோ பேசுகிறோமே, அவன் உள்ளே இருக்கிறவன் உண்மையாக இருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம பேசுகிறான். அவன் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டோம்னா நம்ம இல்லை தான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அப்போ உண்டு என்று நம்புகிறவர்களுக்கு அவன் உள்ளவன். ஜீவனகா கஜேந்திரனை பிடித்த முதலையையும் மோட்சம் அடைவித்தான். இங்கே பாருங்கள், பகவானுக்கு ஒரு பெருமை என்னென்னா, அவனுடைய கையினால் எவன் அடிபடுறானோ அவனுக்கு நற்கதி. ராவணனை அடித்தான், ராவணன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். துரியோதனனை அடித்தான், துரியோதனன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். இவனால் யாரெல்லாம் கொல்லப்படுகிறார்களோ அவர்கள் நற்கதி அடைவார்கள் அப்படின்னு. இவன் எவ்வளவு நல்லவன் பாருங்கள், இவங்கிட்ட அடி வாங்கினவன்லாம் நற்கதி அடைகிறான்னு சொன்னேன். இவனால் ஆசீர்வாதம் பண்ணப்பட்டவன் எனக்கு அடைவான், சிந்திச்சு பாருங்க. சிசுபால மோட்சத்தப்போ சிசுபாலன் வந்து கிருஷ்ணனை கண்டுபிடி வைகிறான், வெண்ணை திருடி சேலை திருடி பொம்பளை பொறுக்கி முள்ள மாறி அயோக்கியம் அவையமேனு வைகிறான். அவனை சக்கரத்தால் அடித்து கொண்டு அவனுக்கு வைகுண்டம் கொடுத்துட்டான். எதுக்கு? வஞ்சதுக்காக. ஏசினார் வாழ்ந்து போனார் அவன் புகழ் பேசினார் என்பருவார். அவனை வஞ்சவனுக்கெல்லாம் நறுக்கத்தின்னா அவனை புகழ்ந்தவனுக்கு என்ன கதி? அப்படிப்பட்டவன் நல்லவன். இப்போ நாம் எப்படி தான், நமக்கு ஒருத்தன் தீமை செஞ்சிட்டான்னா அவனை அடிச்சுட்டு அதுக்கப்புறமும் ஆத்திரம் தீர தின்னர் நின்று அடிச்சிருக்கலான்னு நினைப்பான். ஒரு எறும்பு கடிச்சிருச்சு, அந்த எறும்பு அப்படி அடிச்சு விட்டு போட்டுட்டு என்னை இந்த கடி கடிச்சிருச்சேன்னு சொல்லி அந்த எறும்பு எடுத்து ரெண்டாக பிச்சு நசுக்கி செத்து போன எறும்பை போட்டு பண்ணிட்டு. அவன் அப்படி இல்லை, நல்லவன். பரியவஸ்திதா கஜேந்திரனை சுற்றி வந்து தடவி கொடுத்தவன், ஐயோ இந்த யானைக்கு முதலையால் இவ்வளோ துன்பம் வந்துருச்சேன்னு சுற்றி சுற்றி வந்து தடவி கொடுத்தானான். ஏன் சுற்றி வந்தானா, யானை பெரிய சரீரம் இல்லையா, பெரிய உடம்பு, அதை சுற்றி சுற்றி வந்து தடவி கொடுத்தானான். அப்போது துன்பப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தேறுதல் அன்பு கொடுக்குறவன். ராமாயணத்தில் ராமனை பற்றி சொல்லும்போது, தன் குடிமக்கள் துன்பப்பட்ட போது அவர்கள் அந்த துன்பத்தை விட்டு விடுபட்ட பிறகும் அந்த துன்பத்தை இவன் மறக்காதவன் அப்படிமா. ஒருத்தர் கடனில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார், ராமன் வந்து சொல்கிறாரு. அப்புறம் ஒரு வகை அவர் கடன் தீர்ந்து போச்சு, அவர் சந்தோஷமாகிட்டார். ஆனால் ராமன் இன்னமும் வருத்தப்படுவான், ஐயோ கடனில் கஷ்டப்பட்டாரே அப்படின்னு. தன் அன்பர்களுடைய துன்பத்தை மறக்காதவன் அப்படின்றான். அதனால் சரணாகத வத்சலன் என்ற அவனுக்கு பேர். யார் சரணம் அடைகிறானோ அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருவான். இப்போ வந்து ஒரு காரில் போய் ஒரு ஆள் மேலே ஏற்றிடுறான், நீங்கள் பொறுப்புள்ளவராக இருந்தால் அந்த ஆளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் பார்த்து பேண்டேஜ் எல்லாம் போட்டு அவர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லி போய் பார்த்து வைத்தியம் பண்ணுறீங்க, அந்த குணம் அது அவனுக்கு இருக்குது, அப்படிப்பட்டவன்கிறாரு. இதோட கஜேந்திர மோட்சம் முடிகிறது. இப்போது நான் சொன்ன அந்த திருமகள் பற்றிய ஸ்லோகம், கஜேந்திர மோட்சம் பற்றிய ஸ்லோகம், இதிலேயே உங்களுக்கு ஏகப்பட்ட நாமம் வந்துடுது. இப்போ மணி 9 ஆகிடுது, இதுக்கு மேலே லேட்டாகனா நமக்கு வந்து நடசாத்திர பிரச்சனை இருக்குது. ஆதலாலே இந்த அரிய வாய்ப்பை நல்கிய இந்த கோவில் செயல் அலுவலர் திரு ராஜா இளம்பெரு விடுதி எம்ஏ அவர்களுக்கும், இந்த கோவில் தக்கார் துணை ஆணையர் திரு பே கோதண்டராமன் எம்காம் எம்பிஏ அவர்களுக்கும், இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சென்னை ஆடிட்டர் திரு மது தேசிகன் அவர்களுக்கும், கோவில் அர்ச்சகர்களுக்கும்,
பொறுமையாக செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி கூறி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாளையிலிருந்தாவது 1000 பேர் இல்லாட்டி ஒரு பேராவது சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு, கோடி பலன் உண்டு என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.